கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிங்களே, திரும்பி நாம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்க வேண்டியா வந்திருக்கிறது. நடுவில் லாக்டவுன், ஃபஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கண்டக்ட் பண்ணோம். அது எவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு பிறகு திரும்பி கவர்மெண்ட் சண்டேஸ் மட்டும் கர்ஃப்யூ போட்டதுனால நம்ம ஆராதனை பண்ண முடியல. நம்ம கொஞ்ச நாள் வரைக்கும் சாட்டர்டே பண்ணலாம், சனிக்கிழமை பண்ணலான்னு நம்ம யோசித்தோம். ஆனால் சாட்டர்டேஸ் மறுபடி பார்க்கும்போது அநேகர் அன்றைக்கி ஒர்க்கிங் இருக்குது, எல்லாருக்குமே செலவில்லை. அப்போது அநேகர் அன்றைக்கு தான் முக்கியமாக சாட்டர்டே இந்த வீக்லி வேஜஸ்ஸு சேலரி எல்லாம் வாங்கணும். ஸோ நிறைய பேர் வர முடியாது. ஸோ சிலர் வர்றது, சிலர் வராத இருக்கிறது, அது அவ்வளோ நல்லா இருக்காதுன்று நாம் அதை செய்யலை. பை தவே, அதே சமயத்தில் இந்த வைரஸ் உடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகினே வருது. நம்ம பெங்களூரில் கூட பார்க்கும்போது அநேகர் அதை பற்றி சொல்லின்னு இருக்கிறார். நம்முடைய சகோதரர்கள் கூட முன்னே பார்க்கல, இப்பொழுது ஃபோன் பண்ணி நம்ம வீட்டு பக்கத்து தெருவில் வந்திருக்குது, கிட்ட வந்திருக்குது. சில சகோதரர்களுக்கு கூட வந்திருக்க ஒரு டவுட் இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, ஸோ நாம் இதை இந்த ரிஸ்கை இப்போ கொஞ்சம் நாள் எடுக்கிறது வேண்டாம் என்று நம்ம முடிவு பண்ணோம். எனிவே, கர்த்தர் எப்படி நடத்துவாரோ அப்படி நாம் செய்து கொண்டு போகலாம். இதுவரைக்கும் காப்பாற்றிருக்கிறார் தேவன், நம்ம இனிமேலும் காப்பாற்றுவார். எனவே இந்த ஜூலை 31 வரைக்கும் இந்த சண்டே கர்ஃப்யூ இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்டில் என்ன டிசைட் பண்ணுறாங்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம திரும்பி ஆரம்பிக்கணுமா வேண்டாவா என்று நம்ம டிசைட் பண்ணலாம். எனவே இந்த ஒரு இன்றைக்கு செய்தி கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்த கடந்த இந்த வாரமெல்லாம் தேவனிடத்தில் காத்திருந்து நான் சப்ஜெக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். 2 சப்ஜெக்ட் பண்ணிட்டாயிடுச்சு. நேற்று பண்ணி முடித்து எல்லா நோட்ஸ் எல்லாம் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நான் அதை ஃபைனலைஸ் பண்ணும் என்று யோசனை பண்ணின்னு இருக்கும்போது, நேற்று சாயங்காலம் கீழே வந்து ஆஃபீஸில் சில ஜஸ்ட் அதே வீடியோ பார்த்துன்னு இருக்கும்போது, ஒரு ஒலிம்பிக்கில் சில அத்லெட்டிக்கு ரேஸில் அந்த ஓடும்போது அந்த 100 மீட்டர்ஸு 200 மீட்டர்ஸு ஓடுவாங்க பாருங்களோ, அது ஃபைனல்ஸ் எல்லாம், அதில் சில கம்பேக் வீடியோஸை பார்த்துன்னு இருந்தேன். கம்பேக்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த ஓடுறாங்க இல்லையா, ஸோ ஓடிட்டே வந்து இன்னும் அந்த ஃபைனலில் அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும்போது, கிட்ட கிட்ட வரும்போது சிலர் பின்னால் இருக்கிறவர், செகண்ட் பிளஸில், தேர்ட் பிளஸில், ஃபோர்த் பிளஸில் இருக்கிறவர், அவர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி முன்னே போடுறவரை ஓவர்டேக் பண்ணி ஃபஸ்ட் வர்றதை நம்ம பார்த்தோம், நான் பார்த்துன்னு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக சில வீடியோஸ், அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் செப்பரேட்டாக எடுத்து அதை பார்த்துன்னு இருக்கும்போது அது ரொம்ப உற்சாகமாக இருந்தது. சிலர் ஆல்மோஸ்ட் வின் ஆகிட்டாரு என்று நினைக்கும் போது பின்னாலேருந்து ஒருத்தர் வந்து அவரை ஓவர்டேக் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு வர்றது நான் பார்த்தேன். ஸோ இதை பார்த்துன்னு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் கூட ஆச்சு. ஸோ ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு, அது என்னென்னா பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறது இல்லைங்களா. ஸோ அது நம்ம வாசித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9:24, 1 கொரிந்தியன்ஸ் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பார்த்தீங்களா, ஸோ இந்த வசனம், பந்தய சாலையில் ஓடுகிற அநேகர் ஓடுகிறாரு, ஆனால் ஒருவனே அந்த ப்ரைஸை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் கோல்டு மெடலில் ஃபஸ்ட் ப்ரைஸை ஒருத்தன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். யூஸ்வலி 5, 6, 7 பேர் இருக்கலாம். அதில் பார்க்கும்போது ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேறு வேறு கண்ட்ரீஸ்லேயும் ஃபைனல்ஸ் வந்திருப்பாங்க, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அமெரிக்கா, இதெல்லாம் வேறு கண்ட்ரீஸில் வந்திருப்பாங்க. அதில் நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்டு எல்லா கண்ட்ரீஸ் பார்த்துன்னு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது சகோதர சகோதரி, ஒருத்தன் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வர முடியும், ஒருத்தனு தான் அங்கே வந்து அந்த கோல்டு மெடலை வின் ஆக முடியும். நம்ம பார்க்கும்போது பவுல் அதே சொல்கிறாங்க, அநேகர் ஓடுறாரு ஆனால் ஒருத்தர் தான் அதை பெற்றுக்கொள்வார். ஸோ நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்க. இங்கிலீஷில் டூ யூ நோ
that in a race all runners run, but only one gets the prize. Run in such a way as to get the prize and run. அதனாலே அந்த அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸை அந்த கோல்டு மெடலில் பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்க. அநேகர் ஓடுறாரு. ஸோ நான் இந்த வசனத்தை அந்த வீடியோ எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்ணும்போது இந்த வசனத்தை போட்டு அனுப்பிச்சு எல்லாருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அநேகர் ஓடுறாரு, அதில் ஒருத்தர் மட்டும் வின் ஆகுறாரு. நம்ம வின் ஆகும்படி ஓடணும். ஸோ சில சமயத்தில் பின்னால் இருக்கிறோம், ஆனால் லாஸ்ட் ஃபினிஷிங் டைமுக்கு நம்ம வின் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அந்த வீடியோஸை பார்த்தா. எழுந்து போனார்ன்ற போயிடுச்சுன்ற போது லாஸ்ட் மினிட்ல ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து அந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்து போட்டு அவர் ஓடும்போது அவர் அதை ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை பார்த்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு வீடியோ ஞாபகம் வந்துச்சு. அது வந்து ஒரு நாள் முன்னால், ஐ திங்க் மார்னிங் தான், ஆமாம், நேற்று மார்னிங் கத்தல இன்னொரு வீடியோ பார்த்துருந்தேன். அதை கூட நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அது என்ன வீடியோனா, ஒரு மாரத்தான் ஓடினே வர்றாரு, அது இன்டர்நேஷ்னல் ஏதோ கேம்ஸில் மாரத்தான்னு தெரியல, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடினே வருவாங்க, ரொம்ப ஒரு லாங்காக இருக்கும். ஓடினே வரும்போது ரெண்டு பேர் ஃபினிஷிங் கிட்டே வந்து நிற்கிறாரு. ஸ்டேடியமில் எல்லாம் பார்த்து நிற்கிற ரெண்டு பேர் பின்னால், ஒருத்தர் பின்னால் ஒருத்தர், ஃப்ரண்டில் ஒருத்தர் ஏதோ ஆப்பிரிக்கா கண்ட்ரிலேருந்து கற்பாக்குறாங்க, அவர் ஓடி நிற்கிறாரு. பின்னால் ஒரு யூரோப்பியன் ஓடி நிற்கிறாரு. கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸே இல்லை, ஆல்மோஸ்ட்டு ஒரு அவர். அது வந்து ஃபினிஷிங் லைன் வந்து கொஞ்சம் ஃபியூ ஃபீட் இருக்குது, அவ்வளோதான், சில அடிகள். அப்போ அந்த ஆப்பிரிக்கன் ஓடுறவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறான், ஃபினிஷிங் லைன் தாண்டிட்டேனா இல்லையான்றது அவனுக்கு டவுட் ஆகிட்டு, அவனை ஸ்டாப் பண்ணுற மாதிரி அவனை கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறான். அப்போ பின்னாலும் வந்தவனை அவனை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிடலாம், ஏன்னா அவ்வளோ கிட்டே இருக்குது. அது கூட அவனு ஸ்லோ பண்ணிவிட்டு அவன் கன்ஃபியூஸ் அவனு கொஞ்சம் யோசனை பண்ணும்போது, அந்த குழப்பமாக இருக்கும்போது இவன் ஓவர்டேக் பண்ணி ஃபஸ்ட் வந்துக்கலாம். ஆனால் அந்த வீடியோவில் இவன் அப்படி பண்ணாமல் அந்த முன்னால் போகிறவனுக்கு அங்கே இருக்குதுன்னு காட்டுறான். பாரு, அந்த ஃபினிஷிங்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னே இருக்குது, அன்றைக்கி கையில் காட்டுறான். காட்டுட்டு அவனே ஃபஸ்ட் வரும்படி செய்கிறான். ஸோ அவன் ஃபஸ்ட் வந்து அப்புறம் இவனுக்கு பின்னால் திரும்பி இவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறத அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் பார்த்தேன். வீடியோ அதில் அநேகர் ஓடுறாரு, ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், நீங்கள் ஜெயிக்கும்படி நீங்கள் ஓடுங்க என்று சொல்கிற ஒரு விஷயம், அதுக்கு அந்த வசனம். இப்போ இந்த செகண்ட் வீடியோவில் இவர் ஜெயிக்காமல் வேணும்ன்ட்டு அந்த ஃப்ரெண்ட் போகிறவரை வின் பண்ண வைக்கிறாரு, ஜெயிக்கும்படி கைட் பண்ணுறாரு. ஸோ அதை பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப சென்சேஷனல் ஆச்சு, ஏன்னா இவர் ஜெயிக்காமல் இன்னொருத்தருக்கு வழி கொடுக்குறாரு, இன்னொருத்தர் ஜெயிக்கும்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா? ஸோ அது இன்னும் ஒரு நோபலாக இருக்குது இல்லையா, நோபலன்னா இன்னும் நல்ல ஒரு புகழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. இவரே ஃபஸ்ட் பண்ணுன்ற உடம்பு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறம் போய் அவரை கேட்டாங்களா அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம், போய் நீ போய் வின் பண்ணிக்கலாமே, நீ ஏன் அவனுக்கு கைட் பண்ணி இது பண்ண அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீ ஏன் யூஸ் பண்ணிக்கலன்னும் போது அவர் சொன்னானா, ஒரு அவார்டுனா அது அந்த நான் வின் பண்ணாலும் அந்த அவார்டுக்கு என்ன வேல்யூ இருக்குது, அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது நான் அதை அட்வான்டேஜை எடுத்துக்கினு நான் ஓடினா அது வந்து நான் அவனுக்கு என்ன நல்லா ஓடினேன்றது வராது, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த நான் யூஸ் பண்ணிக்கினேன் அன்றதா வரும். இதை பார்த்துன்னு இருக்கும்போது எங்கள் அம்மா பார்த்துன்னு இருப்பாங்க இந்த ஒரு வீடியோவை, எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க? அப்போ அவர் அந்த மூமெண்ட்டில் யோசித்திருக்கிறாரு, நான் அவனை கன்ஃபியூஸாக இருக்கும்போது அவனை ஓவர்டேக் பண்ணி வின் ஆனாலும் இதை நல்லதாக யோசிக்குவாங்க எங்கள் அம்மா ஏன்ட்டு. ஸோ அது நிஜமாக பார்த்தா அது எவ்வளோ ஒரு புகழத்தக்கதாக ஒரு விஷயமாக இருக்குது. அப்போது நான் யோசனை பண்ணேன், இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தில் முதலாவது வீடியோவில் பவுல் சொன்ன மாதிரி அநேகர் ஓடுறாரு, நீங்களே ஜெயிக்கும்படி ஓடுங்க, நீங்கள் அந்த 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 கோல்டு மெடல்
அந்த பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கோ. எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒருத்தர் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த வசன பிரகாரம் நம்ம தான் ஃபஸ்ட் ஓடணுமா? இல்லை இந்த செகண்ட் வீடியோவில் பார்க்கும்போது அவர் மாதிரி இன்னொருத்தரை ஜெயிக்கும்படி இவர் அதை விட்டு கொடுக்குறதா? இப்போ எது பண்ணணும் நம்ம இந்த ரெண்டு விஷயத்துலன்னு யோசிக்கும் போது சில விதமான சிலரை கேட்டேன் என்னான்ட்டு. அப்போ சிலர் நம்ம ப்ரைஸை ஆனால் என்னங்க கோல்டு மெடலை இன்னொருத்தருக்காக எப்படி விட்டு கொடுக்குறது என்றார். ஸோ சிலர் ரெண்டு பேரும் ஜெயிக்கணும்ன்றார். ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது, ஏன்னா பவுல் சொல்கிறாரு ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியான்ட்டு. ஸோ என்ன செய்கிறது? ஃபஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி பண்ணணுமா, இல்லை செகண்ட் வீடியோவில் பண்ண மாதிரி நம்ம பண்ணணுமா? இது கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் அதை பற்றி அப்படியே யோசனை பண்ணும்போது எனக்கு இதில் ஒரு தெளிவாக தேவன் அந்த கைட் பண்ணார் அந்த வசனத்தில். ஸோ அப்போ நான் அந்த ப்ரீவியஸாக ரெண்டு சப்ஜெக்டு தயார் பண்ணியிருந்தேன், அதை விட்டுட்டு இந்த சப்ஜெக்டை இன்றைக்கி எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணேன். ஸோ ஏன்னா இப்போ அநேகர் ஓடும்போது நம்ம தான் ஃபஸ்ட் வரணும் அனும்போது ஜென்ரலி நம்ம என்ன நினைக்கிறோன்னா மற்ற எல்லா சகோதர சகோதரிகள் எல்லாம் ஓடுறாங்கோ அவருக்குனா நம்ம ஃபஸ்ட் வரணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் பவுல் சொல்கிறதாங்க, அதுதான் மிஸ்டேக். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நம்ம வச்சுக்கூடாது. ஏன்னா வேதத்தில் என்ன சொல்கிறேன்னா அப்போஸ்தலர் பவுலே வேறு இடத்துல வேறு நிருபங்களை எழுதும்போது நம்ம நம்முடைய சொந்த ஒரு சக்ஸஸை ஜெயிக்கிறது பற்றி இல்லை சொந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனால் ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா அதை வாஸ்து பார்க்கலாம். அதை பார்க்காம இன்னொருத்தர் பற்றி நம்ம யோசிக்கணும் என்று சொல்லப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து கேட்கலாம். பிலிப்பியன்ஸ் 2:4-5. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பார்த்தீங்களா, தனக்காவைகளும் அல்ல பிறருக்காவைகளை நோக்க அன்று சொல்லியிருக்குது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்றதுன்னா லெட் ஈச் ஆஃப் யூ லுக் நாட் ஓன்லி டு ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட்ன்றாங்க, பட் ஆல்சோ டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ். இந்த வசன பிரகாரம் நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஃபஸ்ட் வந்துடணும்ன்றத நம்ம மட்டும் யோசிக்காம மற்றவர் பற்றி யோசிங்கன்னு சொல்லிக்குது இல்லைங்களா. அப்புறம் இன்னொரு வசனம் கூட பவுல் சொல்கிறாங்க 1 Corinthians 10:24, 1 Corinthians 10:24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். பார்த்தீங்களா, ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் இன்னொருத்தருடைய பிரயோஜனத்தை தேடணுன்றாங்க. அப்போ நான் ஃபஸ்ட் ஓடிடணும், மற்றவனு எழுந்து போனாலும் பரவாயில்ல, நான் வின் ஆகணும் அன்றதல்ல இல்லைங்களா. இப்போ மற்றொரு பற்றி யோசிக்கன்றாரு பவுல். அப்படி இருந்தார் பாருங்க, பவுல 33 இப்படி சொல்கிற 32 தமிழில் 32 வருது வாசிக்கும். 1 Corinthians 10:32. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. பார்த்தீங்களா, என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் எல்லாருடைய எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும்படி நான் என்ன பண்ணேன், தேடினேன்றாங்க இல்லைங்களா. அதனால பார்த்தீங்களா, ஈவன் அஸ் ஐ ட்ரை டு ப்ளீஸ் எவ்ரி ஒன் இன் எவ்ரி வே for I am not seeking my own good but the good of many so that they may be saved. மற்றவரு எல்லாரும் அநேகர் ரட்சிக்கும்படி நான் என் பிரயோஜனத்தை மட்டும் தேடாமல் மற்றவர் பற்றி நான் சிந்திக்கிறேன்றாரு பார்த்தீங்களா. ஸோ இந்த வசனங்களை பார்த்தா வேறு விதமாக இருக்குது. நம்ம ஜெயிக்கிறது நம்ம தான் ஃபஸ்ட் வந்துடணும், வேறவர் எல்லாம் பின்னால் விட்டு நம்ம முன்னே ஓடிடணும் அன்ற கான்செப்ட் இங்கே வராது இல்லைங்களா. ஸோ இப்படி இருக்க அப்போ முதல் சொன்ன வசனம் அந்த பவுல் அப்படி சொல்லியிருக்கிறாரே அது எப்படி இல்லைங்களா. அந்த அதில் என்ன சொன்னார், அநேகர் ஓட்டத்தில் ஓடுவார், ஒருத்தர் தான் அந்த பொருளை அந்த பரிசை பெற்றுக்கொள்வார். நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கோ, ஆனால் ஓடுறவரெல்லாம் ஜெயிக்கிறது இல்லை, நீங்கள் ஜெயிக்கும்படி ஓடுங்கோ என்று சொன்னாரே அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அது எப்படி புரிஞ்சுக்கொள்வது, இந்த ரெண்டில் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம் என்றத யோசிக்கும் போது சகோதர சகோதரி எனக்கு நல்லா ரியலைஸ் ஆகினது என்னன்னா பவுல் சொல்கிறாரு அநேகர் ஓடுறாரு நீங்களே ஜெயிக்கும்படி நீங்கள் ஓடுங்கன்னும் போது அந்த அநேகர் பற்றி சொல்கிறாங்க. ஓட்டத்தில் அநேகர் ஓடுவாங்கோ
அந்த அநேகரனா மற்ற சகோதர சகோதரிகளை நம்ம நினைக்கக்கூடாது. மற்ற சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஒரே ஓட்டத்தில் ஓடினிருக்கிறோம் இல்லையா, அதை பற்றி அவரை பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட் வரணும்னு நினைக்கவே கூடாது. அதனால தான் வேறு வசனங்களை பார்க்கும்போது மற்றவர் பற்றி யோசிக்கணும், அவரும் ஜெயிக்கணும், அவரும் ரட்சிக்கப்படும்படி அவருடைய விசாரணை நமக்குள்ளே இருக்கணும், அவரே விசாரிக்கணும் இல்லைங்களா. அவருடைய பிரயோஜனம் கூட நம்ம யோசிக்கணும், நம்ம மட்டும் அவரை ஓவர்டேக் பண்ணி வர்றது அது தப்பு. அதனால் இங்கே மற்ற ஓடுறவர் அண்ணா அது மற்ற சகோதர சகோதரிகள் அல்ல, நமக்குள்ளேயே ஓடுகிற பழைய மனுஷன், பழைய ஆசைகள், அதுக்கு விருதமாக நம்ம ஓடணுன்றது அர்த்தம் இல்லைங்களா. இப்போ நம்ம ஆவிக்குறைனா வாழ்க்கையில் ஓடணிருக்கிறோம், ஆனால் நம்முடைய பழைய ஒரு வேறு வேறு ஆசைகளும் இருக்குது இல்லையா, பழைய மனுஷன் மாம்சத்தின் ஆசைகள் அதுவும் நம்ம கூட ஓடணிருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அது எல்லாத்துக்குன்னா நம்ம ஜோராக ஓடி நம்ம என்ன பண்ணோம், ஆவிக்குறியான நம்ம ஜெயிக்கும்படி நம்ம போராடணும். ஸோ வர்ச்சுவலி வி ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் அவர் ஓன் எனிமீஸ், நம்முடைய எதிராளிகள். நமக்கு காம்படிஷன் வருகிறது யாருன்னு பார்த்தா மற்ற சகோதர சகோதரி இல்லை, நம்முடைய பழைய மனுஷன், பழைய சுபாவம், பழைய ஆசைகள் இல்லைங்களா, பாவ இச்சைகள் வர்றது, அதெல்லாம் நம்ம கூடவே உடனே இருக்குது. அதை ஜெயிக்கணும் நம்ம, அதையெல்லாம் ஜெயித்து ஆவிக்குறியாக நம்ம முதல்ல. ஸோ சகோதர சகோதரி அது தான் நம்ம இங்கே பவுல் சொல்கிறதுன்றதை நம்ம உணர்ந்துக்கணும். சகோதர சகோதரி இது இன்னும் கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இப்போ நம்ம கிறிஸ்துக்குள் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய புது சிருஷ்டி ஆகிட்டோம் இல்லைங்களா. இது 2 கொரிந்தியர் 5:17 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தா, 2 கொரிந்தியர்ஸ் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பார்த்தீங்களா, ஒருத்தர் கிறிஸ்துக்குள் இருந்தா அவன் புது சிருஷ்டி ஆகிட்டான்னு இருக்குது, பழையதெல்லாம் போயிடுச்சு, புது எல்லாம் புதுசு ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிறிஸ்துக்குள் வரும்போது நம்ம பாவ அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்போது தேவன் அவருடைய ஆவியை கொடுத்து நம்மளை புது சிருஷ்டி ஆக்குறாங்க. அப்போ நமக்குள்ளே ஒரு ஆவிக்குறியான வாழ்க்கை ஆரம்பிக்கும். அப்போத்துலேருந்து என்னாகும், நம்ம ஒரு ஆவிக்குறியான மனுஷர்கள் ஆகிடுறோம், ஒரு புது சிருஷ்டி ஆகிடுறோம். அப்போ புது சிருஷ்டியுடைய நோக்கம் எண்ணம் எல்லாம் மாறிடும். ஸோ பழைய மனுஷனாக நம்ம தாய் கர்ப்பத்துலேருந்து பிறகுன்னு வந்ததுலேருந்து அப்புறம் மனுஷன் இருக்குது, அத்தை பழைய சுபாவான்றா இல்லை பழைய மனுஷன் பாவ சுபாவம், அதுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்குது, குறிக்கோள்கள் இருக்குது, நோக்கம் இருக்குது, வாழ்க்கையில் இது செய்யணும் அது செய்யணுன்ற நிறைய ஒரு ஆம்பிஷன்ஸ், எய்ம்ஸ், கோல்ஸ் இருக்கலாம். ஆனால் புது சிருஷ்டியாக மாறும்போது அந்த கோல்ஸ், ஆம்பிஷன்ஸ், ஆனால் அந்த குறி என்னவா, அந்த ஒரு நோக்கம் எல்லாம் மாறிடும். இப்போ பழைய மனுஷன் ஆசைப்படுறது, அவன் என்னென்ன செய்யணும்னு இஷ்டப்படுறதெல்லாம் இப்போ புது சிருஷ்டி அப்படி யோசிக்க முடியாது. ஏன்னா மாம்ச பிரகாரமாக ஒரு விதத்தில் யோசித்திருந்தோம், இப்போ ஆவிக்குரிய மனுஷனாக மாறும்போது நம்முடைய கோல், ஆனால் நம்ம குறிக்கோள் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் சகோதர சகோதரி இப்போ நமக்கு ஒரு புது ஒரு கோல் வந்துச்சு. ஸோ புது சிருஷ்டி ஆகிட்டோம், அந்த புது சிருஷ்டியுடைய முக்கியமான நோக்கம், அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறீங்க, ஒரு ஒரு ஆம்பிஷன், ஒரு ஆசை எல்லா லைஃப்பில் என்னன்னா தேவனை பிரியப்படுத்தணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்றதா ஆவிக்குறியான ஒரு மனுஷனுடைய மெயின் கோலாக இருக்குது. இப்போ அதுக்காக அவன் ஓடணிப்போம். ஆனால் பழைய மனுஷனுடைய கோல்ஸு, ஆனால் அவருடைய ஆசைகள் வேற மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போ இவர் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஸோ புது சிருஷ்டி ஆனதுக்கப்புறம் அந்த பழையதெல்லாம் போயிடணும், பழைய ஆசைகள், பழைய ஒரு கனவுகள் இருக்கலாம், நிறைய கனவு கண்டிருப்பான், இப்படி ஆகணும் நான் அப்படி ஆகணும், லைஃப்பில் இதை அச்சீவ் பண்ணணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அப்படி இப்படியெல்லாம் ஆசை இருக்கலாம். இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கப்புறம், கிறிஸ்துவை பின்பற்றவன் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுடணும். அவனு அதெல்லாம் அவனுடைய சொந்த ஆசைக்கு அவன் செய்தது, சொந்த ஆசைகள், சொந்த இஷ்டங்கள், சொந்த குறிக்கோள்கள் இதெல்லாம் விட்டுடணும். இயேசு கிறிஸ்து கூட அப்படித்தானே, அவருடைய சொந்த இஷ்ட பிரகாரம் எதுவும் செய்யாமல் எல்லா பிதாவுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தார் இல்லையா.
சக்ரிஃபைஸ் பலியாக எல்லாம் அப்படியே அவரை பின்பற்றவரும் அப்படியே இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? இது லூக் 9 23 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், திரும்பி வாசிக்கலாம். லூக் 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்ன பண்ணணும்? ஒருத்தர் என் பின்னால் வர ஆசைப்பட்டா அவன் என்ன பண்ணனாரு? தன்னைத்தானே வெறுத்து தினந்தோறும் சிலுவையை சுமந்து கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னார்? லெட் இம் டினை ஹிம் செல்ஃப் பண்ணார். தன்னைத்தானே வெறுத்து ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ணும், விட்டு கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் நமக்காக. நம்முடைய தன்னைத்தானே, தன்னுடைய சொந்த ஆசைகள், கம்ஃபர்ட்ஸு, லக்ஸுரிஸு, எய்ம்ஸ், கோல்ஸ் இன் லைஃப், வாழ்க்கையில் இருக்கிற ஆசைகள் அதெல்லாம் விட்டு கொடுக்கணும். அத்தை வெறுத்துன்றாரு. டினை யூர் செல்ஃப் அன் அத்தா. தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்தான கஷ்டத்தை, தேவனுடைய காரியத்துக்காக, தேவனுடைய மகிமைக்காக துன்பங்களை அவன் என்ன பண்ணும்? செய்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவ போல அப்போ தான் இயேசு கிறிஸ்துடைய ஃபாலோவராக இருக்க முடியும். இயேசுவை பின்பற்றேன்னு சொல்லிட்டு அவன் சொந்த அவன் தன்னைத்தானே வெறுத்து அவன் தன்னுடைய சாக்ரிஃபைஸ் பண்ணல, பலி கொடுக்கலன்னா அவன் இயேசுவை ஃபாலோ பண்ணவே முடியாது. அது இயேசுவே சொல்லிட்டார் இங்கே. அதனால் சகோதர சகோதரி, தன்னைத்தானே விடணும். தன்னுடைய ஆசையை எல்லாம் விட்டு ஒரு புது சிருஷ்டி ஆகணும். பழைய சிருஷ்டி என்ன ஆகணும்னா சத்துருணும். இதுக்கு தான் பேப்டிசம் என்ற ஒரு விஷயத்தை தேவன் ஆரம்பத்தில் வச்சார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பின்பற்றினான்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். தான் பாவியன்னு அவனை அறிக்கை செய்து, பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றதா அவன் என்ன ஆக முடியும்? கிறிஸ்துவை பின்பற்றவன் என்று சொல்லக்கூடா, கிறிஸ்துடைய சிஷ்யனாங்களா? ஸோ அப்படி ஆகிறதுக்கு ஞானஸ்தானம். ஸோ ஞானஸ்தானம்னா தண்ணியில் முழுக்கு எழும்புறது மட்டும் இல்லை, தண்ணியில் முழுக்கி எழும்புறது அது உண்மையான அவன் செய்கிற அந்த எனக்கு ஒப்பு கொடுக்குறதல், அவனை சமர்ப்பணம் செய்கிறானே, அர்ப்பணிக்கிறானே, அதுக்கு ஞானஸ்தானம் ஒரு அடையாளமாக இருக்குது. தண்ணீர் ஒரு அடையாளம். என்ன தண்ணி அடையாளம்னா, தண்ணியில் அவன் இறங்கி ஃபுல்லாக முழுங்கி அவன் எழும்போது, ஃபுல்லாக முழுங்கிட்டானா, இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு நான் சத்த மாதிரி, தண்ணியில் சமாதி ஆன மாதிரி. அப்போ திரும்ப அவனை எழும்பும்போது புது சிருஷ்டியாக நான் தேவனுக்காக வாழ்கிறேன், என் ஜீவத்தை என் சரீரத்தை எல்லாம் தேவனுக்கு அர்ப்பணித்தேன்றதுக்கு ஞானஸ்தானம் ஒரு என்ன இருக்குது, அடையாளமாக இருக்குது. இது வந்து ரோமர் 6 ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. நம்ம நிதானமாக வாசிக்கல, முதலாவதாக ரோமர் 6:1-4 வாசிக்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும் படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பார்த்தீங்களா, தேவன் கிருபைனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் கிருபைனாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால நான் இன்னும் பாவம் பண்ணலாமா? ஆனால் அது கூடாதே. பாவத்திற்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பார்த்தீங்களா, பாவத்துக்கு மறித்தேன்றங்க அத்தாங்க, பாவத்துக்கு மறித்த நான் எப்படி திரும்பி நான் அதுக்காக பிழைக்க முடியும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பார்த்தீங்களா, கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற்ற என்று அறியீர்களா? ஆனால் ஞானஸ்தானம் பெற்றது நான் சும்மா தண்ணியில் முழுகி எழுதலை, கிறிஸ்து கூட மறித்த மாதிரி, நம்ம கிறிஸ்து மறித்தது மாதிரி, நம்ம மறித்து அடக்க செய்தப்பட்ட மாதிரி. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கே அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பார்த்தீங்களா, அடக்கம் பண்ணப்பட்டோம், எழுப்பப்பட்டிருக்கிற கிறிஸ்து கூடன்றாருங்க, அவர் கூட மறித்து அடக்கமாயிடுச்சு, பழைய மனுஷனுக்கு அடக்கமாயிடுச்சு. அப்புறம் அவர் எழுந்தது போல நம்ம திரும்பி தண்ணிலேருந்து எழும்பி வரும்போது புது ஒரு வாழ்க்கை, அது தான் புது சிருஷ்டி ஆகிட்டோம். அப்போ என்ன ஆயிடுச்சுங்க, பழையதெல்லாம் சொந்தத்துக்காக வாழ்ந்தது, பாவத்துக்காக வாழ்ந்தது எல்லாம் மறித்து போன மாதிரி புதுசாக நம்ம நீதிக்காக தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்காக நம்ம வாழணும் இல்லைங்களா? அப்படித்தானே இயேசு கூட வாழ்ந்தார். இயேசு ஞானஸ்தானம் பாவம் இருக்கலை இயேசுவில் நம்மக்குள் மாதிரி, ஆனால் அவர் தனக்காக வாழ்கிறதெல்லாம் விட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து தேவனே உம்முடைய சித்தத்தை செய்யும்படி நான் வருகிறேன்,
என்று தேவனுக்கு அர்ப்பணித்தார் இல்லையா, அப்படியே நாமும் செய்யணும் என்றதை நம்ம இங்கே கிளியராக நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக 7-10 வரைக்கு வாசிக்கலாம். இல்லை இப்பொழுது அடுத்ததாக 6 அதில் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, பழைய மனுஷன் பொருந்தத்திலிருந்து இருந்த அந்த மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதுன்றாங்க, அவரோட கூட மரித்து போனோம். அதுதான் பேப்டிசம். அப்போ பழைய ஆசைகள், பழைய இச்சைகள், அந்த பழைய என்னங்க குறிக்கோள்ன்றாங்க, அது என்ன ஒரு அந்த பந்தய நோக்கி போகிற நிறைய நிறைய ஆசைகள் கழுவுகள் எல்லாம் என்ன ஆச்சுங்க, சிலுவை கடிச்சு போட்ட மாதிரி சத்துட்டோம் இல்லைங்கன்னா. அப்படி பிழைக்கிறது நமக்காக அல்ல, தேவனுக்காக என்றதாக இங்கே சொல்கிறாரு. அடுத்தது 7 வாசிக்கிறான். மறித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. பார்த்தீங்களா, மறித்தவர் பாவம் பண்ண முடியாது. அப்படியே நம்ம கிறிஸ்துக்குள்ள மறித்த மாதிரி பழிசு பாவத்துக்கு என்று நம்ம மறித்த மாதிரி. அப்புறம் ஆகையால் கிறிஸ்துடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மறித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். பிழைத்திருக்கிறது தேவனுக்காக, பாவத்துக்காக எல்லாம் மறித்துட்டாரு. இயேசு எப்படி மறித்து உயிர்த்தெழுந்ததுல எப்படி புது வாழ்க்கையில இருக்கிறாங்களோ அப்படியே நம்ம கிறிஸ்து கூட ஞானஸ்தானம் எடுக்கும்போது மறித்தோம், திரும்பி இப்போ வாழ்றோம்னா தேவனுக்காக வாழ்றோம் இல்லைங்களா. எவ்வளோ கிளியராக, ஃபார் இன் தட் ஹி டைட் அன் டு சின் ஒன்ஸ் பட் இன் தட் ஹி லிவத் அன் டு காட், தேவனுக்காக பிழைக்கிறோம் இல்லைங்களா. அது தாங்க பேப்டிசமுடைய உண்மையான அர்த்தம். இப்போ அப்படி நாம் என்ன பண்ணணும், நம்ம எண்ணிக்கொள்ளணும், நான் பாவத்துக்காக மறித்தேன், இன்னும் உலகத்துக்காக மறித்தேன். இப்போ சிலுவையில் அடிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் எதனா என்ஜாய் பண்ண முடியுமா, உலகத்தில் இருக்கிற எதான சந்தோஷங்களை தேட முடியுமா, அவன் எதான ஒரு பொருளுக்காக ஒரு பரிசுக்காக அவன் ஓட முடியுமா இல்லையே. அவன் எல்லாத்துக்காக சிலுவையில் போட்டு அவன் முடிஞ்சிடுச்சு, உலகத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்தில் இருக்கிற என்ன காரியமும் அவன் பண்ண முடியாது, தன்னை சொந்த இச்சை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி நாம் கிறிஸ்து கூட ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம சிலுவைக்கு போட்ட மாதிரி அன்று நம்ம டிசைட் பண்ணணும். ஆனால் ஆக்சுவலாக நம்ம மறித்து போல, ஊரட இருக்கிறோம், அதே சரீரத்தில் இருக்கிறோம், ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் கூட அதே சரீரத்தில் இருக்கிறோம். அந்த பழைய மனுஷன் சத்த மாதிரி நம்ம எண்ணிக்கொள்ளணும், சத்து போவாது, ஆக்சுவலாக சாவாது, பழைய மனுஷன் அப்படியே இருக்கும், ஆனால் சத்த மாதிரி இருக்கணும் நம்ம. அடுத்த அடுத்த வசனத்தில் இங்கே சொல்கிற பாருங்க, 11-12. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கொள்ளுங்கள், பாவத்துக்காக மறித்து இருக்கிறீங்க, கிறிஸ்துக்காக பிழைத்து இருக்கிறீங்கன்னு எண்ணிக்கொள்ளுங்க. நான் மறுத்து இல்லை, மறுத்து போல, நீங்கள் ஆக்சுவலாக டோட்டலாக மறித்து போல, ஆனால் மறித்திருக்கிறீங்கன்னு எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு. அப்புறம் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யாதபடி அப்படி எண்ணிக்கொள்ளணும். ஊரோட இருக்கிறனா பாவப்படுற இல்லையா, நான் சத்து போனேன்னா இது எல்லா உலகத்துக்கு பாவ காரியங்களுக்கு நான் சத்துட்டேன், நான் இல்லைன்ற மாதிரி எண்ணிக்கொள்ளணும். அப்புறம் 13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய அவயங்கள் இருக்குதே, கண்ணு, காது, வாய், சரீரம் எல்லாம் இருக்குதுங்க. இதை அநீதிக்கு அவயங்களாக நம்ம முன்னே உபயோகித்தது
விட்டு இப்போ நீதிக்கு அவ்வியங்கனாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நீதிக்காக பிழைக்கணும், பாவத்துக்காக மறித்து போகிற மாதிரி. பாவம் பண்ணுறதுக்கெல்லாம் என்னன்னா இல்லை, மனுஷனே இல்லை, சத்து போயிட்டேன் இல்லைங்களா அன்று எண்ணிக்கொள்ளணும். நீதிக்காக நம்ம அவ்வியங்களாக நம்ம சரீரத்தை என்ன பண்ணணும், நம்ம சமர்ப்பணை செய்து கொள்ளணும். அன்றத்தான் இங்கே உண்மையாக பேப்டிசம் உடைய மீனிங் இங்கே. ஸோ பாவத்துக்கு மறித்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம், பாவத்துக்கு மட்டும் நம்ம மறித்தோம் நினைக்கக்கூடாதுங்கோ. சிலர் இருக்கிறாங்கோ, அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு விஷயம் இங்கே இன்னொரு விஷயம், பாவத்துக்கு நம்ம மறித்திருக்கிறோம் இல்லைங்களா. இதை நம்ம பார்க்கும்போது நம்ம எதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ இல்லைங்களா, ஈல்டாடுறாங்களே ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம அடிமைகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இது வந்து ரோமர் 6:16 வாசிக்கும். மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பார்த்தீங்களா, எதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு அடிமைகளாயிட்டோம். இது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கிறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தோம். பாவ காரியங்களை இச்சைகளை நிறைவேற்றுறதுக்காக நம்ம அவ்வியங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்தோம். நம்ம அந்த இச்சைகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது நம்ம பாவத்துக்கு சத்து, தேவனுக்கு அடிமைகளாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஸோ நம்ம அவ்வியங்களை பாவத்துக்கல்ல, நீதிக்காக நம்ம அவ்வியங்களாகிடணும். நீதி காரியம் செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஒரு அடிமை மாதிரி, அடிமை என்ன பண்ணுவானுவோ நல்ல காரியம் எதுன்னு சொன்னால் செய்வார். அப்படி இப்போ நம்ம நல்ல காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு அடிமைன்னு நினச்சிக்கினே அதுக்காக நமக்கு இருக்கிற எல்லா சரீரத்தை அவ்வியங்களையும் நம்ம யூஸ் பண்ணணும், ஈல்ட் கொடுக்கணும், ஈல்டை அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் என்றதாக இங்கே சொல்கிறார். இப்பொழுது இது வந்து பாவத்துக்கு மட்டுமல்ல, சிலர் நினைக்கிறது என்னென்னா பாவத்துக்கு மறித்த பாவம் செய்தா செய்யாது இருந்தால் அது ஆயிடுச்சு போதாயிடுச்சுன்னு. இப்போ பாவம் வந்து செய்யக்கூடாது, முதலேருந்து செய்யக்கூடாது. இப்போ கூட நாங்கள் பாவத்துக்கு சத்ததாக இருக்கணும், பாவ இச்சைகளுக்காக நம்ம வாழக்கூடாது, அது உண்மை. ஆனால் பாவம் இல்லாத காரியங்கள் சிலது இருக்குது, ஆனால் அது தேவனுடைய காரியம், அது நம்முடைய சொந்த காரியங்களாக இருக்கலாம் இல்லைங்களா. அதை கூட நம்ம விட்டு கொடுக்கணும். அதனால இயேசு சொன்னது, தன்னைத்தான் வெறுத்துன்னா பாவ காரியங்கள் செய்கிறது மட்டும் அல்ல, அவனுடைய சொந்த ஆசைகள், சொந்த ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், சொந்த ஒரு சந்தோஷம், அதே கூட என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும் இல்லைங்களா. அதை கூட நம்ம நல்லா ரியலைஸ் பண்ண, ஏன்னா அநேகர் சில கேட்பாங்க, கிறிஸ்தவர் என்னன்னு, இது என்ன பாவமா, இது செய்த என்ன தப்பா, தப்பான்னு வாங்குவோம். இஸ் இட் ராங்னு வாங்குவோம். இட் மே நாட் பி ராங், பட் இட் இஸ் நாட் ஃபார் காட்ஸ் க்ளோரி. அது தப்பாக இருக்காது இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய மகிமைக்காக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது நம்முடைய இஷ்டத்துக்காக, நம்முடைய ஹாப்பினஸ், நம்முடைய என்டர்டெயின்மெண்ட்காக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தேவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கோ, நம்ம நம்முடைய சொந்தத்துக்காக நம்ம மறித்து போனோம், தேவனுக்காக பிழைக்கணும். நம்ம இப்போ பிழைக்கிறதெல்லாம் தேவனுடைய சித்த செய்கிறதுக்காக, நமக்காக அல்ல. அதனால் சகோதர சகோதரி, பேப்டிசம்ன்றது நல்ல உணர்ந்துக்கணும், கெட்ட காரியங்களை விட்டு கொடுறதுக்கு மட்டுமல்ல, பட் சரீரத்து ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது. இது வந்து தமிழில் ஒரு வசன வாசிகள் அப்போ மறந்துட்டேன், பேதுருவில் நல்ல சொல்கிறார் எங்கள் வாசிங்க. 1 Peter 3:21 இங்கிலீஷில் வாசிக்க பாருங்க. த லைக் ஃபிகர் வேர் அண்ட் ஈவன் பேப்டிசம் டத் ஆல்சோ நவ் சேவ் அஸ் நாட் த புட்டிங் அவே ஆஃப் த ஃபில்த் ஆஃப் த ஃப்ளேஷ் பட் த ஆன்சர் ஆஃப் எ குட் கான்ஷியன்ஸ் டுவர்ட்ஸ் காட்ன்றாங்க. இதில் நீங்கள் தமிழில் வாசிக்கிற யார் இல்லை, இதில் நீங்கள் பார்க்கும்போது பாவம் அழுக்கி எடுத்து போடுறது மட்டும் இல்லை, ஆனால் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறதுன்றாங்க. அதனால் ஞானஸ்தானம்னா என்னங்கோ, பாவத்தை விட்டுறது மட்டும் இல்லை, சரீரத்தை என்ன பண்ணிடணும், தேவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி கொடுக்கறது. அப்போ தேவனுக்கு நம்ம சரீரத்தை கொடுத்துட்டோன்னா அப்போ நம்ம சொந்தக்காரத்துக்கு அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்களா. ஸோ சொந்தத்துக்கல்ல, தேவனுக்கானே நம்ம என்ன பண்ணுறதுங்கோ, என்னங்கோ கான்சிக்ரேட்ன்றாங்க இங்கிலீஷ்ல, கான்சிக்ரேட்னா ஒப்பு கொடுக்கறது.
அர்ப்பணை செய்யறது. இனிமேல் நான் எனக்காக ஜீவிக்க மாட்டேன், தேவனுக்காக. அதுதான் பேப்டிசம் உடைய அர்த்தன்றதை நீங்கள் பார்த்தோம். இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா இது ரோமர் 12:1-2 நம்ம வாசிப்பு கேட்போம். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் Romans 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, ஆகையால் சகோதரர்களே, நீங்க என்ன பண்ணுன்றாருங்கோ, நீங்கள் உங்களுடைய சரீரங்களே எனக்கோ ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்றாருங்க. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக நீங்கள் கொடுத்துருங்க, ஆனால் உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பலி கொடுத்துருங்கன்றாரு. அது சத்த பலி மாதிரி இல்லை. அந்த காலத்தில் தேவனுக்கு பலி கொடுக்கணும்னா ஏதோ ஒரு ஆடையோ மாடை எடுத்துன்னு வந்து ஆடை கொடுப்பாங்க. ஆடை இல்லை, உங்களையே நீங்கள் கொடுத்துருங்க பலியாக. ஆனால் சத்து பலி இல்லை, சத்து போகிறதில்ல, ஜீவமாக இருந்து அவருக்காக ஜீவிக்கிற அத்த ஜீவ பலினா சத்து ஒரே வாட்டி கொடுத்துட்டு சத்துறதில்ல. நானே தேவனுக்கன்று அங்கே பொருத்தனை பண்ணிக்கிறது. அப்போ வாழும்போது எல்லாம் எனக்காக இல்லை, தேவனுக்காக ஜீவமாக நம்ம பலியாக, ஜீவமெல்லாம் வாழ்க்கை காலமெல்லாம் ஒரு பலியாக நம்ம நம்மளே அர்ப்பணை செய்யறது. அதுதான் செய்யுங்கன்றீங்க. அது யாருக்கு சொல்கிறாரு? விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு, சகோதரர்களேன்றாரு. ஆனால் நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்ம என்ன ஆகிட்டோம்? பாவம் கழுவப்பட்டு நம்ம என்ன ஆகிட்டோம்? சகோதரர்கள் ஆகிட்டோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம். ஆனால் இப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இது பண்ணணும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். வாசியில் திரும்பி, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, அதுதான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவன் இவ்வளோ இரக்க காட்டிருக்கிறார், நம்ம பாவெல்லாம் மன்னித்திருக்கிறாரு, இவ்வளோ நித்திய ஜீவ கொடுக்குற உயிர்த்தெழுதல் எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ இறக்க செய்த தேவனுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண முடியும்? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோம். அப்புறம் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாக இப்போ மறுரூபமாக என்ன தெரிந்து கொள்ளணும்? தேவனுடைய சித்தம் என்னன்றதை தெரிஞ்சுக்கொண்டு அப்படி செய்யணும் நம்ம. அப்போனா நம்முடைய சித்தெல்லாம் போச்சு, இது வரைக்கும் நம்முடைய சித்தம், என்னுடைய ஆசை என்ன, என் பிளான்ஸு, இது இந்த பிளான் இருக்குது, அந்த பிளான், இது பண்ணணும், அதே பண்ணணும், எல்லாம் இருந்துச்சு இல்லையா? இப்போ அதெல்லாம் சமாதி ஆச்சு. இப்போது தேவனுடைய சித்தனை பகுத்து அறிந்து கொண்டு அதை நான் செய்யணும். அதை செய்கிறதுக்காக என்னுடைய அவயங்களை எல்லாம் பலியாக கொடுத்துடணும், ஜீவ பலியாக, இல்லைங்களா? அது தான், அப்போ தான் நம்ம உண்மையாக கிறிஸ்துவே ஃபாலோ பண்ணுறவராகும். கிறிஸ்துடைய சீசர் ஆகிறது அந்த ஒரு முடிவுக்கு வந்தான். சும்மா தண்ணியில் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நம்ம கிறிஸ்தவர் ஆகிறது இல்லை சகோதர சகோதரி. அப்புறம் உண்மையாக நம்ம இப்படி ஒப்பு கொடுத்து அந்த ஞானஸ்தானம் ஒரு அடையாளமாக எடுத்ததுக்கப்புறம் அப்போது எல்லாம் முடிஞ்சு போல. அது வந்து டிசைட் பண்ணிக்கிறோம், நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறேன்ட்டு ஒப்பு கொடுத்து ஒரு மனசை நம்ம ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு முடிவுக்கு வந்தோம். இதுக்கு மேலே நான் தேவனுக்காக வாழ்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த முடிவுக்கு வந்தது ஒரு ஆரம்பம், அப்போவே முடிஞ்சிருச்சேன்னு நினச்சிக்கூடாது. நிறைய பேர் இயேசு விசுவாசித்தே பாவ அறிக்கை செய்தே நான் பேப்டிசம் எடுத்து முடிஞ்சிடுச்சு என் ரட்சிப்பு ஆயிடுச்சேன்னு இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்கும் சகோதர சகோதரி. நம்ம முடிவு பண்ணிக்கிறோம், ஆனால் அப்படி வாழணும் இல்லையா? அதனால தான் அப்போ தான் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். அப்போது இங்கே பாருங்க, அந்த பழைய மனசும் எங்கே இருக்குது? அப்படியே இருக்குது. பழைய ஆசைகள் நமக்குள்ளே அப்படியே இருக்கும் இல்லையா? அந்த ஞாபகம் இருக்கும், அந்த ஆசைகள், அந்த மாம்சமான இச்சைகள், பாவ இச்சைகள், அதெல்லாம் போயிடாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் சத்த மாதிரி இனிமேல் நான் பாவம் செய்கிற ஆசையே இல்லை, நான் பாவத்துக்காக சத்துட்டேன்னா அப்படி இருக்குமா? இல்லை, திரும்பி திரும்பி அந்த ஆசை அப்படியே வரும். நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம், ஆனால் திரும்பி இந்த உலகத்தை பார்க்கும்போது, மற்ற ஜனங்களை பார்க்கும்போது, அந்த சோதனை காலங்கள் வரும்போது நம்ம என்ன ஆகிடுறோம்? திரும்பி பாவத்துக்காக நம்ம இஷ்டப்பட்டு போகிற மாதிரி ஆகிடும்.
அது தாங்க நான் சொல்கிறது. அநேகர் ஓட்டத்தில் அநேகர் ஓடுறாங்கன்னா அந்த கொஞ்சம் நீங்கள் லூஸ் விட்டால் அந்த பழைய மனசு இருக்குது, பழைய சுபாவா, அது ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புது நோக்கம் அந்த குறிக்கோளை விட்டு அந்த பழைய மனுஷனுடைய ஆசைகளை நிறைவேற்றும்படி நம்ம போய் நிற்கிறோம். பழைய மனுஷனுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்குது இல்லையா, அது நிறைவேற்றுறதுக்காக நம்ம எதை விட்டுறோம், ஆவிக்குரியான ஒரு ஓட்டத்தை விட்டுறோம். இது தான் அவருந்துங்க ஒவ்வொரு கிறைஸ்தனுடைய வாழ்க்கையிலையும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப வாஞ்சியோடு ஓடுறான், வாஞ்சியோடு யார் எல்லாம் விட்டுட்டேன் ஒப்புவித்தேனே எல்லாமே ஒப்புவிட்டேன்ட்டு ஓடி நிற்கிறான். கொஞ்சம் வாஞ்சியா கொஞ்ச நேரம் ஓடினே இருக்கும்போது கொஞ்சம் டல்லாயிடுறான் இல்லைங்களா, உலக காரியங்கள், மாம்சங்கள், ஆசைகள் இல்லைங்களா. அப்புறம் இந்த ஓடுறது கிறிஸ்துவை பின்பற்றுறதான கஷ்டம், அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ஆனால் கொஞ்சம் அது என்ன இருக்கும், அது மாம்சத்துக்கு அது விரோதமாக இருக்கும். அப்போது கொஞ்சம் ஸ்லோடான் ஆகிடுறான், ஓட ஓடுறவர் கொஞ்சம் அந்த அந்த வாஞ்சை கம்மியாகும் போது அப்போ அந்த பழைய ஆசைகள் இருக்குதே, அந்த மாம்சின ஆசை, பாவ இச்சைகள், அந்த வேறு வேறு ஆசைகள் அதெல்லாம் முன்னே ஓடிடும். அப்போ அதை நிறைவேற்றுறதுக்காக இவனு பிரயாசப்படுறான், இவனுடைய அவயங்களை இவனுடைய சரீரத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுத்துருக்குறான், ஆனால் வாழ்கிறது யாருக்காக, இவனுடைய சொந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறான். அவன் கண்களை, செவிகளை, அவனுக்கு இருக்கிற டேலண்ட் எல்லாம் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் அவன் யூஸ் பண்ணினே போய்ட்றான். அப்போ தான் என்ன ஆகுது, ஓடும்போது அந்த ரன்னர் ஆவிக்குறியான அந்த புது மனுஷன் பின்னால் போய்ட்றான், இந்த மாம்சீகமான உலகமான இந்த மனுஷன் நமக்குள்ளே இருக்குது முன்னே ஓடிடும். எவ்வளோ பேர் கிறைஸ்தவர்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அது என்னன்றதே மறந்துட்டு உலக குறிக்கோள்களை வச்சுக்கின்னு அந்த நிறைவேற்றுறதுக்காக ஓடி நிற்கிறாங்க. அந்த ஆசைகளை நிறைவே அந்த அந்த ஆசைகளுக்காக, அந்த உலக இச்சைக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, அவருடைய பெருமைக்காக அவர் ஓடி நிற்கிறாங்க. அவர் எகோ சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு பெருமை, ஒரு ஜனங்களுக்கு முன்னால் ஒரு புகழ்ச்சிக்காக ஓடி நிற்கிறாங்க. உண்மையாக தேவனுடைய சித்தத்துக்காக ஓடுற அந்த மனுஷன் அவனுக்குள்ளே பின்னால் போயிடுச்சு, பேக் ஆயிடுச்சு, என்னக்கா லேகிங் பிஹைண்ட் ஆயிடுச்சு. வர 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 உலக பிரகாரமாக எவ்வளோ பேர் கிறைஸ்தருடைய வாழ்க்கையில் உலக மாம்ச இச்சைகளுக்காகத்தான் ஓடி நிற்கிறாங்க. ரொம்ப ஜீலா இருக்கிற டேலண்ட்டு, இருக்கிற புத்தி, சக்தி எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கோ, அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக. அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆசை இருக்குது இல்லையா, அது ஒரு ஆசை வேற வேற விதமான இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். சிலருக்கு பணம் சம்பாதிக்கணும், பணம் பணம், சேலரி நல்லா என்ன பண்ணணும், நான் இன்னும் ஜாஸ்தி பேமெண்ட் வரணும், அந்த ஒரு கெரியருக்காக அவர் ஒப்பு கொடுத்துட்றாரு. சர்ச்சுக்கு வர்றது விட்டு வர வேணுமானா, இந்த லாக்டவுன் ஆகும்போது கூட எவ்வளோ பேர் என்னங்க பயந்துன்னு வரல, ஆனால் ஆஃபீஸ்க்கு ஃபேக்ட்ரி மட்டும் போனார். அப்போ என்னங்க ஆஃபீஸும் ஃபேக்ட்ரி எப்படி இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து போயே போடுவாங்க, ஆனால் சபைக்கு வரலான்னு கவர்மெண்ட் வாய்ப்பு கொடுத்தாலும் வரல பார்த்தீங்களா. அப்போது அப்புறம் ஆஃபீஸ்க்கும் ஸ்டாப் பண்ணிடலாமே, ஃபேக்ட்ரிக்கு போகிறதும் ஸ்டாப் பண்ணிக்கலாமே, அது பண்ணல. அப்போது நம்முடைய லைஃப்பில் ப்ரையாரிட்டி எதுன்னு நம்ம பார்த்துக்கணும் சகோதர சகோதரி இல்லைங்களா. போக போக நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், மனசில் வந்துடுது ஒரு வீடு கட்டணும்னு வந்துடுச்சுன்னா அது பின்னாலே போயிருப்பாங்க. நமக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாங்க சகோதரர், அவர் வீடு கட்டணும்னு டிசைட் பண்ணிட்டு கட்டிட்டு கட்டின்னு கட்டுறேன்னு கட்டுறாங்க, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு ஃப்ளோர் மேலே, அதுக்கு தேவையாக அதுக்கு பேங்க்கு அந்த லோன் அரேஞ்ச் பண்ணுறது இல்லை, வேற கிட்டே லோன் வாங்கிறது, மைண்ட் ஃபுல்லாக அதுக்கு அப்படியே சரண்டர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு இருக்கிற எல்லா சக்திய நானும் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பெரிய வீடு கட்டணும், அது தான் அவருடைய கோல். அப்போ கட்டி சந்தோஷமாக நான் எல்லாம் பெயிண்டிங் பண்ணி என்ன பண்ணணும், எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன பண்ணணும், இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சாதனைன்ட்டு. அது வந்து பாவம் கிடையாது, கண்டிப்பாக தப்பு இல்லை, அவருடைய சொந்த கஷ்டத்தில் அவர் செய்யலாம், ஆனால் அது தேவனுக்கு பிரியமான விஷயம் இருக்குதா இல்லையே, அது அவருடைய சொந்த ஆசைகள் ஆயிடுச்சு. அப்படி ஒருத்தர் ஒரு விஷயம் வச்சுக்கணும், ஒரு பிஸ்னஸ்ஸை இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லினு அதுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க, ஓடி நிற்கிறாங்க. சிலர் ஸ்போர்ட்ஸில் நாங்கள் ஃபஸ்ட் வந்துடணும், எல்லா ஸ்போர்ட்ஸுக்கு தான் கொடுத்துருவாங்க. சிலர் அவருடைய டைம் எல்லாம் மியூசிக் கொடுத்துருவாங்க, ஓ நல்ல மியூசிஷியன் ஆகணும், பெரிய மியூசிஷியன் ஆகணும், ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஆயிடணும் இல்லையா. சரி, இந்த மாதிரி சில ஆசைகள் வச்சுன்னா அதுக்காக ஓடி நிற்கிறாரு. சிலர் படிப்பு கூட
பெரிய பெரிய படிப்பை படிச்சிடணும், ஃபஸ்ட்டு வந்துடணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தாலும் நம்முடைய சந்தோஷம் நிறைவேற்றினு, இதெல்லாம் தேவன் சித்தம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்முடைய ஓன் ஆசைகள், அது அது ஓட நிற்குது. அதுக்காக எல்லாம் பண்ணுறாரு. சிலருக்கு இந்த பெரிய பெரிய ஒரு ஆசைகள் இல்லாத இருந்தாலும் அவருக்கு மெயின் ஆசை என்னன்னா சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பினஸ், டு பி ஹாப்பி இஸ் எவ்ரி திங். அதான் சொல்லுவாங்களே, லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். லைஃப் கொஞ்ச நாள் தான், சந்தோஷம் என்ஜாய் பண்ணு, பிளேசஸ் போய் விசிட் பண்ணு, அங்கே போ, இங்கே போ, எப்போ போயினே இருப்பாங்க, நல்லா சம்பாதிக்கிறானோ அந்த பணம்லாம் யூஸ் பண்ணி அங்கே இங்கே சுற்றினே இருப்பாங்க, ஊர் ஊர் என்ஜாய் பண்ணணும். அது தான் அவருக்கு மெயின் கோல் ஆயிடுச்சு. அதுக்காகத்தான் அவர் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனை இல்லை, அவருடைய காசு இல்லை இல்லையா, அவருடைய டைம் இல்லை. என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், நம்ம குடும்ப வேலை ஹாப்பியாக இருக்கணும், சிங்கப்பூருக்கு போ, மலேசியாவுக்கு போ இல்லையா. அதுக்காகத்தான் அந்த பிளேசஸை பார்த்து நான் பைபிள் என்ன பார்க்குறோம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் கிறைஸ்தவருக்கு என்ன சொல்கிறாங்க, டு நாட் லவ் திஸ் வேர்ல்ட் ஆர் த திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிறத என்ன பண்ணாதே, நேசிக்காதேன்னு தானே சொன்னார் இல்லையா. இந்த உலகம் நல்லதாக இருக்குது இல்லை, நல்லா பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணுறது எல்லாம் நல்லதாக இருக்குது. ஆனால் அதே நம்முடைய லைஃப் ஆகிட்டேன் ஆயிடுச்சுன்னா அப்போ தேவனுடைய சீத்தை எங்கே பண்ணுறது? சிலருக்கு கிரீடு, ஆனால் அந்த அந்த பணம் சேர்க்கணும். இப்போ எப்படியான பணம், 50,000 வந்துடுச்சு, 50,000 100,000 பண்ணிடணும், 100,000 ஆயிடுச்சு, இப்போ அது 10,000 பண்ணும், 100,000 பண்ணும், 1,00,000 பண்ணும். அவர் சேர்க்கறதுல இருக்கிறாரு, அந்த எப்படி அந்த பணம் பண்ணணுன்றதே இருக்குதுங்க. அப்படிப்பட்டவர் தேவனுக்கும் கொடுக்கறது இல்லை, தேவனுடைய ஊழியத்துக்கும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவர் மைண்ட் எல்லாம்னா சேர்த்துறதே ஆயிடுச்சு, சேர்த்தணும், அது கையிலேருந்து கொடுக்கறதுக்கு கை வராத இருக்கு இல்லையா. அதை பற்றி அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க இல்லையா சகோதர சகோதரர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசை. சிலருக்கு மாம்சீகமான ஆசைகள் இல்லைங்களா, அந்த பாவ இச்சைகள், அந்த அந்த பாவத்தை விட்டு வந்துட்டாரு, ஆனால் திரும்பி அது மேலே ஆசைப்படுறாரு. எப்படின்னா இஸ்ரேல் ஐகுப்தை விட்டு வந்துட்டாரு இல்லைங்களா, ஐகுப்திலேருந்து வெளியே வந்தார், ஆனால் அவர்லேருந்து ஐகுப்து வெளியே போகல. ஐகுப்து மனசுலேயே இருக்குது, ஐகுப்தில் நம்ம இதை மாற்றி சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை இப்போ பண்ணோம், அவ்வளோ சௌகரியமாக இருந்தோம், இப்போ வந்துட்டோம். அந்த அப்பப்போ என்ன பண்ணுறாருங்க, பின்னாலேயே பார்த்து நிற்கிறாரு. எவ்வளோ பேர் கிறைஸ்தவர்கள் இந்த மாம்சீகமான பாவ இச்சைகள், உலக ஆசைகள் இல்லைங்களா, கெட்ட கெட்ட ஒரு படங்களை பார்க்கறது, இல்லை ப்ரோனோகிராஃபி பார்க்கறது, இல்லை கெட்ட கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிறது, இது கூட அது பின்னால் என்ன பண்ணி நிற்கிறாங்க, அந்த ஆசை நிறைவேற்றுதா எல்லாம் உலக பிரகாரமான ஒரு சித்தங்களை அவர் செய்யும்படி, சொந்த மாம்சத்தின் இச்சயத்தை நிறைவேற்கும்படி அவர் ஓடி நிற்கிறாங்க. அப்போ ஆவிக்குரிய என்ன மனுஷா, பின்னால் பின்னால் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அப்புறம் செகண்டு தேர்டு பின்னால் போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு இல்லைங்களா. எவ்வளோ பேர் கிறைஸ்தவர்கள் பைபிளே டச் பண்ணுறது இல்லை, காத்தால் ஏஞ்சேன்னா அது நான் எவ்வளோ பேர் டெஸ்ட் பண்ணுறேன், படிச்சிங்களா, இல்லை இன்னும் படிக்கல இல்லைங்களா. பைபிள் ஒரு நாள் நாள் கண்டினியூஸாக படிக்கிறதே இல்லை, ஜோபோ பண்ணுறதே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எதே பண்ணணும், இப்போது சீரியல்கள் வந்து நிற்குது இல்லைங்களா, அந்த சீரியல்கள் எப்படி இருக்குதுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா. அது சீரியல் பார்க்குறது ஒரு பாவமா, பாவமே இல்லை, பாவம் இல்லாத இருக்கலாம், பாவமாக இருக்கலாம் கூட சில விஷயங்கள், அது பாவமாக இருக்கலாம். ஆனால் பாவம் இல்லாத இருந்தாலும் அதுலேருந்து தேவனுக்கு என்ன மகிமை வருது, அதை பற்றியே பார்த்து நிற்கிறது. அது சீரியல் எப்படி போதுன்னு நான் லாஸ்ட் வீக் கொஞ்சம் பார்த்தேங்க, செக் பண்ணேன் சீரியல், ஏதோ ஒரு சீரியலில் சீரியல்லே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மூவிஸே ஒரு மாதிரி, மூவிஸில் ஒரு ஒரு சீன் 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 எடுப்பாங்க, சில மூவிஸ் அதுவும் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் சீரியல் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறாங்க எல்லாம். நான் ஒரு எடுத்து ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷே பண்ணுறதில்ல, எப்படி இருக்கும், ஸ்லோ மோஷனில் போவோம், ஒரு ஃபோன் ரிங் ஆகுது, அவர் ஃபோனை பார்த்து அது எடுக்கிறதுக்கு அவ்வளோ டைம் பண்ணுவாங்க, இப்படி ஃபோன் வர்றது இப்படி பார்ப்பாங்க, திரும்பி இப்படி எடுப்பாங்க இல்லைங்களா. யாராவது என்னென்னா கேட்டால் ஒரு எஸ்ஆர்னோ சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசனைங்க, இவர் ஃபேஸ் காட்டுவாங்க, அவர் ஃபேஸ் காட்டுவாங்க, திரும்பி இதே காட்டி நிற்பாங்க, அவர் எஸ்ஸு நோ சொல்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுப்பாங்க. ஒரு தாலி கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போய் கட்டுறாரா, இல்லை ஏன்ச்சிக்கிறது, தாலி கட்டும் போது எல்லாரையும் காட்டுறது, திரும்பி திரும்பி நெக்ஸ்ட் வீக்கமே கண்டினியூ இல்லையா, ஸ்லோவாக போகுது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங், அது கன்க்ளூட்ல நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்ற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நெக்ஸ்ட் வர வரைக்கும் காத்திருப்போம் அந்த டைமில், அப்போ நெக்ஸ்ட் அது பார்க்கணும், அதுக்கு நெக்ஸ்ட், இது எவ்வளோ நெக்ஸ்ட்டுங்க, ஏன்னா ஒரு 5-6 நெக்ஸ்ட்டா, 50 முடியறதில்ல, 200 250 போகுது சீரியல்ஸு,
ஆனால் இந்த ஸ்திரீகள் நிறைய புருஷர்கள் கூட பார்த்து என்ன ஆகிடுறாங்க, அதுக்கு நல்லா க்ளோ ஆகிடுறாங்க. அது ஒரு சீரியல் அல்ல, ஒரு 9:00 ஒரு சீரியல், 8:00 ஒரு சீரியல், மத்தியானம் ஒரு சீரியல், இந்த மாதிரி ரெண்டு மூணு சீரியல் பார்த்து நின்றாங்கன்னா நல்ல ஹாப்பியாக லைஃப் போயிடும்மா. ஆனால் ஆவிக்குரியான வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு, சொந்த அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஓடி நிற்கிறாரு. இல்லை ஆவிக்குரியா ஒன்றும் இல்லை, போயிடுச்சு பின்னால், தேவனுடைய காரியத்தில் வாஞ்சே இல்லை. இதானா தேவன் வேலை பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் நீன் ஃபஸ்ட் நான் இருக்கிறாங்க. சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்களோ கூப்பிட்டாலும் வர்றதில்ல, எவ்வளோ பேர் இருக்கும் அந்த வேலை எப்படியான தப்பிச்சுன்னு உடனே பார்க்கும், எவ்வளோ பேர் இருந்தால் எவ்வளோ கம்மி சிலர் மட்டும் தான் அதுக்கு வாஞ்சியாக வந்து நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அன்ட்டு வர்றது ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாம் பின்னால் போயிட்டு இருக்கிறாங்க, காசு சம்பாதிக்கிறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறதும் லேசியாக என்ஜாய் பண்ணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இதுக்காகத்தான் ஓடி நிற்கிறேன் தவிர ஆவிக்குரியான காரியத்தை செய்கிறதுக்கு முன்னே வர்றதில்ல. அப்படி ஆகிட்டு இருக்குதுங்க சகோதர சகோதரி. அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணோம், சமர்ப்பணம் செய்தோம், ஜீவ பலியாக நான் ஒப்படைக்கிறேன்ட்டு அர்ப்பணித்தோம். அப்போ நம்ம அப்படியே வாழணுங்கோ. ஏன்னா இந்த ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருக்குதுங்க இல்லைங்களா, வாழ்க்கையில் இப்போ ரெண்டு மனுஷன் வந்துடுச்சு, புது சிருஷ்டி வந்துடுச்சு, அதே பழைய மனுஷன் அப்படியே இருக்குது, பழைய சுவாவம் கூட இருக்குது. இது ரெண்டில் யார் ஃபஸ்ட் வரப்போகிறாங்க அர்த்தம் இருக்குது. அதனால் இந்த போராட்டத்தை பற்றி கலாத்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்க கலாத்தியர் 5:17, கலேஷியன்ஸ் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாத படிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. விரோதமா இருக்குது ஒன்றுக்கொன்று. ஆவிக்குரிய மனுஷன் தேவனுடைய காரியம் செய்யணும்னு இச்சிக்குது, ஆனால் மாம்ச பழைய மாம்சம் என்ன பண்ணுது, மாம்ச காரியங்களை செய்ய இச்சிக்கப்படுது. இது ஒருவர் விரோதமாக இருக்குது. இந்த விரோதமாக அதுதான் காம்படிஷனுங்க. மாம்சம் வந்து நீ நல்லா என்ஜாய் பண்ணு, நல்ல போ, ட்ரிங்க்ஸ் பண்ணு, நல்ல போய் என்ன மாம்சமான காரியங்களை செய்யன்னு அது என்ன பண்ணுதுங்க, இச்சிக்குது. ஆவிக்குறியாக நீ தேவனுடைய வார்த்தையை படி, நல்லா ஸ்டடி பண்ணு, ஜொபா பண்ணு, மற்றவருக்கு போய் தேவன் வாசனத்தை சொல்லு, மற்றவருக்கு போய் உதவியாக இரு அண்ணே இது பண்ணு. அப்போது இந்த ரெண்டு காம்படிஷனில் ஓடும்போது நம்ம யாருக்கு விட்டு கொடுக்குறோம், எந்த மனுஷனுக்கு என்கரேஜ் பண்ணுறோம், ஆவிக்குரிய மனுஷனுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுறோமா, இல்லை மாம்சீகரமான காரியங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமா? அது தான் அந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒருவேளை மாம்சீகமான காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா என்ன வரும், பாவங்களை செய்யலாம், நல்லா செய்யலாம், சொந்த இச்சயங்களை நிறைவேற்கலாம், எல்லாம் போய் தேசங்களெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கடைசியில் வருது என்ன, கடைசியில் வருது என்ன பாருங்கள், ரோமர் 8:6-10 இருக்கும். ரோமன்ஸ் 8:6-10, மாம்ச சிந்தை மரணம். என்னங்க மாம்ச சிந்தை? என்னங்க மரணாங்க. மாம்ச பிரகாரமாக நம்ம வாழ்ந்து மாம்சீக காரியங்களை செய்துட்டு போனா வருது என்னங்கோ, லாஸ்ட்ல வருது மரணத்தா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பார்த்தீங்களா, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதான. மாம்ச சிந்தை வந்துடுச்சுன்னா லாஸ்ட்ல வருது மரணத்தா. மாம்ச சிந்தையில போங்க, நல்லா சம்பாதிக்கலாம், நிறைய பணம் இருக்குது இல்லைங்களா, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சா அவர் ஸ்டாப் பண்ணுறதில்ல, இன்னும் இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் ஜாஸ்தி பண்ணினே போகிறோம் இல்லைங்களா. நம்ம சம்பாதிக்கணும், எதுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்ம மேல் டிபெண்டாக இருக்கிறவருக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணும். ஆனால் இந்த பொருள் ஆசைக்குது அது, அதே அந்த பணம் ஆசைக்காக நம்ம செய்துன்னு போனால் லைஃப் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க ஒரு கார்ட்டூனில் பியூட்டிஃபுல் பிக்சர், அது ஒரு மனுஷன் பணம் பணம்ட்டு ஓடினே பண்ணிக்கிறான், பணம் வரதெல்லாம் சேர்த்துன்னு இன்னும் ஓடினே இருக்கிறான், லாஸ்ட்டு இவ்வளோ கை ஃபுல்லாக பணம் இவ்வளோ வச்சு நிற்கிறான் கேஷை. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா அங்கே மேலே பேலேருந்து கீழே வீழ்கிற மாதிரி என்ன இருக்குதுங்க, அங்கே ஒரு பள்ள இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்னா, பணத்துக்கு பின்னால் ஓடினே போனால் பணம் கிடச்சிச்சு ஆனால் லைஃப் ஆயிடுச்சு. அப்போ பணம் வச்சுக்கணும் என்ன அங்கே பிரயோஜனம், பணம் இருக்குது ஆள் இல்லை, வீடு 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 பெரிய வீடு கட்டும், வீடுக்குது மனசு இல்லை. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி என்னங்க பிரயோஜனம். நேற்று பார்த்துன்னு இருந்த இன்னொரு வீடியோ,
இந்த பெவர்லி ஹில்ஸ் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டியில் பெரிய வீடுங்கும் அந்த வீடே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாருங்க அந்த லொக்காலிட்டி பற்றி அது பற்றி என்னங்கோ அது எவ்வளோண்ணா 15,000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா என்னங்க 15,000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா என்னங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் கணக்கு போட்டால் 30x40 எவ்வளோ இருக்குங்க ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 1,200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் 30x40 அதில் எவ்வளோ பேருக்கலாம் ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இல்லையா 35,000 ஸ்கொயர் ஃபீட்டு அது காம்பவுண்டு அந்த கார்டன்ஸு பிளான்ட் எல்லாம் போட்டு எவ்வளோ நல்லதாக இருக்கும் என்ட்ரன்ஸில் ஃபுல்லு கிரானைட் மார்பிள் இவ்வளோ ஃப்ளோரு ஸ்விம்மிங் பூலு அந்த டாய்லெட் எப்படி இருக்குதுங்கோ ஒரு ஒரு இதில் கிச்சன்னு லாண்ட்ரி ரூமு எவ்வளோ பால்கனி போட்டிக்கோ எல்லாம் கட்டி அதோடைய விலை எவ்வளோ தெரியுமா இந்தியன் கரன்சியில் 300 crores என்னங்க 300 crores அவ்வளோ பேர் வீடு கட்டினாங்க கட்டி வாங்கினாங்க நினச்சிக்கோங்க ஊர் போயிடுச்சேன்னா அது அப்படியே இருக்கோ மனுஷன் இல்லைங்களா இந்த மாதிரி அதுதான் சொல்கிறாங்க மாம்சீகமான ஆசைகள் எவ்வளோ இருந்தால் அதுக்கு ஒரு லிமிட் போட்டாங்க அந்த வீடை காட்டுனே வந்தேன் நான் பார்த்துனே வந்தேன் நான் நினச்சேன் இந்த மாதிரி வீடு கொடுத்தாலும் எவ்வளோ கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் அதில் இருக்கிறதுக்கு நான் நம்ம ஏதோ எங்கே ஒன்று இருந்துக்குன்னு தேவனுடைய சித்த பண்ணிட்டா அப்போ தேவனுடைய நித்திய ஜீவ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல இப்போ என்ன இருந்தாலும் அது ஷார்ட் டைம் தானே அதனால சொல்கிறாரு இங்கே மாம்ச சிந்தே மரணம் அப்புறம் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது பாத்தீங்களா மாம்ச சிந்தை வந்து தேவனுக்கு பகை தேவனுடைய கீழ்ப்படிய முடியாது அது மாம்ச சிந்தை அது கீழ்படிய முடியாதுன்றாங்க மாம்ச சிந்தை வந்துச்சுன்னு ஃப்ளஷ்ல எல்லா மாம்ச பிரகாரமாக பார்ப்பாங்க யோசிப்பாங்க ஆதாம் ஏவாள் பாருங்க தேவனுடைய சித்தம் சொன்னாரு சாப்பிடாத இவர் என்ன பண்ணாரு மாம்சீகமாக போய் சாப்பிட்டாரு இல்லைங்களா தேவனுடைய சித்தம் செய்யலை அவருடைய சித்தத்தை செய்து கொண்டார் இல்லையா அப்படி அப்புறம் மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் பார்த்தீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது மாம்ச காரியங்களை அனுபவிக்கணும் அந்த ஆசைப்படணும் அதுக்கு போன ஆசை இது பின்னால் போனால் தேவனை பிரியதப்படுது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புள் நல்லா படிப்புல அவுட்டோ டேலண்டடாக இருப்பாங்க எவ்வளோ விஷயங்களே ஆனால் தேவன் விஷயத்தில் ஜீரோங்க தேவன் விஷயத்தில் ஒரு தேவன் மேலே ஆசை இருக்காது தேவன் மேலே தேவனுடைய வசனத்து மேல் பிரியமே இருக்காது உலக பிரகாரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேயே வீடு என்ன பண்ணிடலாம் கட்டிடலாம் சின்ன வயசுலேயே நல்ல பொசிஷனுக்கு வந்துடலாம் ஆஃபீஸில் எல்லா ஜனங்கள் உலக ஜனமான ஓ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆவிக்குரிய பார்த்தா ஜீரா ஒரு ஆசை இல்லைங்க தேவன் மேலே ஒரு வாஞ்சே இல்லை தேவனுடைய வசனத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒருத்தர் தேவனுடைய வசனம் கேட்டு மகிழ்ச்சி படுறது இல்லை அதை பற்றி ஒரு கேள்வி பண்ணுறது இல்லை சிந்திக்கிறது இல்லை உலகம் உலகம் இந்த வாழ்க்கை வீடு பணம் ஆஃபீஸில் என்னங்க அந்த ப்ரெஸ்டீஜ் இதுவே லைஃபு நான் சொல்கிறது வேறொரு பற்றி இல்லை நம்ம சபையில் சிலர் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் ஆவிக்குறியாக பின்னால் எங்கே இருக்கிறாங்க ஓடுறது முன்னே யாரும் எங்கே எதுக்கு பின்னால் இந்த உலக காரியங்களே ஓடி நிற்கிறோம் கொஞ்சம் கூட ஆவிக்குரியான விஷயத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாதாக இருக்கிறாங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல பார்த்தீங்களா மேலும் கிறிஸ்துவுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவர் He that does not have the spirit of Christ is not his sonran கிறிஸ்தவர்களான கிறிஸ்துவுடைய ஆவி இருக்கணும் நமக்குள்ள அவருக்கு இருந்த அந்த மனசு மைண்ட் செட் இருக்கணும் அவர் என்ன உலக காரியமாக இருந்தார் அவர் உலக காரியங்களை தேடின்னு போனார் இல்லையே அப்படி அப்போ அந்த மைண்ட் செட் நமக்கு இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவருடைய அவர்கள் அல்ல கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் பார்த்தீங்களா அதனால சரீரம் மரித்ததாக இருக்கணும் நம்ம தேவனுக்காக தேவனுடைய ஆவி வெளிப்படுத்துகிற விதமாக நடத்துகிற விதமாக வழியில் நம்ம என்ன பண்ணணும் நடக்கணும் ஆவியின் பின்னாலே நம்ம போனோம் ஆவி சொல்லும்படி நம்ம செய்துன்னு ஆவியின் நிச்சயங்களை நம்ம நிறைவேற்றினா நம்ம ஃபஸ்ட்டு வரலாம் ஜெயிக்கலாம் தேவனுக்கு முன்னாலே ஜெயிக்கலாம்
மாம்ச பிரகாரம் போனா ஜெயித்தீங்க, உலக பிரகாரமாக ஜெயித்தீங்க, ஆனா தேவனுக்கு கண் பார்வையில தோல்வி போட்டீங்க. தேவனுடைய விஷயத்துல ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. உலகத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நீங்க ரொம்ப பணம் சம்பாதிருக்கலாம், பேர் பெற்றிருக்கலாம், ஓ அவரு பரவாயில்லப்பா, அவரு நல்லா இருக்கிறாரு, நல்ல புத்திசாலி, நல்ல பணம் பண்ணிக்கிறாரு, எல்லாம் சொல்ல அப்ரிஷியேட் பண்ணலாம், ஆனால் மனுஷனுடைய புகழ் எவ்வளோ நானுக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் ஃபெயிலியர், ஒன்றும் பண்ணல தேவனுக்காக, தேவனுடைய விஷயத்தில் ஜீரோ. அப்படி இருக்கக்கூடாது. மாம்ச விஷயத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் ஜெயித்தாலும் ஒன்றுமே இல்லைங்க, வேஸ்ட்டு, எல்லா மரணத்தில் முடிஞ்சு போயிடுது. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை நம்ம செய்து கொண்டு நம்ம ஃபஸ்ட்டு வரணும். அது தான் பவுல் சொல்கிறாரு, ஓடும்போது அநேகர் ஓடுறாங்க, ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். நான் உலக பிரகாரத்திலும் நான் ஜெயிக்கணும், தேவனுடைய பார்வையிலும் ஜெயிக்கணும்னா அது முடியாது. அதான் சொல்கிறேங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சப்படுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சப்படுகிறது. இது ஒருத்தருக்கு ஒரு பகையாக இருக்குது. நீங்கள் மாம்சீகமான சந்தோஷம் அதுக்காக பின்னாலே போனால் தேவனை நீ பிரியப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்தணும்னு போனால் மாம்சத்தை பிரியப்படுத்த முடியாது. அதுதான் விட்டுடணும். மாம்ச காரியங்கள், இச்சைகள், ஆசைகள் நிறைய இருந்திருக்கலாம். நம்ம பிறந்தாலேருந்து நிறைய ஆசைகள் வச்சுக்கின்னு வந்திருக்கலாம், நிறைய நமக்கு ஆசைகள் மாம்ச இச்சைகள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சத்தது மாறி நம்ம நினச்சி தேவனுடைய காரியங்களே நம்ம தேடணும் இல்லைங்களா. உலக காரியம் இல்லை, கீழே இருக்கிற விஷயங்கள் அல்ல, மேலே இருக்கிற விஷயங்களை தேடணும் இல்லைங்களா. மேலே தேவன் எவ்வளோ பெரிய அழைப்பு நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை சிந்திக்காம இந்த உலக காரியங்களே ஆசைகளை இது பிள்ளால ஏதோ ஒரு சின்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அதுக்காக என்ன பண்ணுறதுங்க. உலக காரியங்கள் அப்படித்தாங்க. நான் ஸ்கூலில் இருக்கும்போது அப்போது ஒரு ஸ்டேஜில் நான் நல்லா ஓடி நின்று நல்லா கொஞ்சம் ஆக்டிவ் இருந்தேன். ஒரு ஐ திங்க் ஹைஸ்கூலோ நினைக்கிறேன், ஹைஸ்கூலில் அப்போது நல்லா ஓடுவேன். ஓடி எல்லாம் என்னங்கோ என்ன வருதுங்கோ நல்லா பரிசு எல்லாம் கொடுக்குறாங்களே, ஃபஸ்ட் வந்து நின்று எனக்கு ஞாபகம் இருக்குது. அது ஒரு நாள் ஒரு இயர், அந்த பர்டிகுலர் இயர் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ஃபஸ்ட் வந்துட்டேங்க. ரன்னிங் ரேஸு ஃபஸ்ட் வந்துட்டேன். அந்த இந்த பொட்டேட்டோ ரேஸ்ன்றாங்களே, அது ஏதாவது பொட்டேட்டோ, அது என்ன சரி, அது லெமன் ரைஸ். அப்போது சைக்கிள் ரேஸ் கூட, அது சைக்கிள் என்ன ஃபாஸ்ட் அல்ல, ஸ்லோ சைக்கிள் ரேஸ், ஸ்லோவாக போகிறது இல்லை, யார் ஸ்லோவாக போனாங்க அது கூட ப்ரைஸு. நான் போய் பேர் சொல்லியிருந்தேன், யார் ஃபஸ்ட்டு என் பேர் சொல்லியிருந்தேன், அந்த டீச்சரை பார்ப்பாங்க, நீட்டாவா, ஏன் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் வந்துக்கிறேன்ட்டு. அப்புறம் சரி பர்ஸ் கொடுப்பாங்க, அந்த அவார்டு கொடுக்குறாங்கன்னு பெரிய இதில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அது என்ன ஸ்கூல் டேயில். அப்போ பேரை கூப்பிட்டாங்க, போகிற ஏன்னா கொடுக்குறாங்க மெடலுன்னு பார்த்தா ஒரு ஸ்டீல் பாத்திரம் கொடுத்தாங்க, இவ்வளோதான் இருக்குது, சின்ன ஸ்டீல் பாத்திரம், சவுண்ட் வரும் டப்பி, அது கொடுத்தாங்க. நான் நினச்சி இதுக்காக அவ்வளோ ஓடி எல்லாம் பண்ணி இது வீட்டில் அவ்வளோ வீழ்ந்துக்குது. அந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டாலும் லாஸ்ட்ல அது ஒன்றுமே இல்லாத போயிடும். ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம உயிர் போனதுக்கப்புறம் அது அதுலேருந்து நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் தேவன் பரலோகத்தில் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லை, நித்தியமான ஆசீர்வாதத்தை. அதனால் மேலே இருக்கிறத நீங்கள் பாருங்கன்றாரு. வாசிங்கோ கொலோசியர் 3 1 வாசித்து வரல, 1-4 வாசிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொலோசியன்ஸ் 3:1-4. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பார்த்தீங்களா, நீ கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உயிர்த்தெழுந்திருந்தா, எழுப்பப்பட்டிருந்தா, மேலாவதுகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமியில் உள்ளதல்ல, நம்ம என்ன பண்ணுறோம், பூமியில் இருக்கிறதே தேடும், பூமியில் இருக்கிற காரியங்களே தேடும், பூமியில் மனுஷனுடைய புகழ்ச்சியே தேடுறது, அந்த 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 ஸ்டேட்டஸு, அந்த அதிகாரம் எல்லாம் பூமிக்குள்ளது. மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதான் சொல்ல, நீங்கள் மறித்தீங்கள், நீங்கள் உலக பாவத்துக்காக மறித்தீங்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பார்த்தீங்களா, அது தாங்க அங்கே எப்போங்க நமக்கு அந்த நம்ம அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் கோல்டு ப்ரைஸ் என்னங்க, இயேசு திரும்பி வரும்போது. நம்ம மறித்து போனாலும் நம்ம அவரோட கூட நம்ம என்ன பண்ணோம், எழுப்பப்பட்டு அவருடைய மகிமேல நம்ம பால் பெற்றுக்கொள்ள போகிறோம் இல்லைங்களா. எவ்வளோ இருக்குதுங்களோ, வென் கிரைஸ்ட் ஹூ இஸ் யுவர் லைஃப் அப்பியர்ஸ்,
then you also will appear with him in glory. அவர் வெளிப்படும்போது அவரோடு கூட மகிமையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளிப்படுவீங்க. பார்த்தீங்களா சகோதரர், மனுஷனுடைய வெளிச்சம் மகிமையில் எவ்வளோ நாளுங்க இல்லைங்களா? லாஸ்ட் வீக் ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அவர், அவ்வளோ அழகாக இருந்தார், நிறைய அவார்டுகளுங்க, கணக்கேல அவார்டு கொடுத்தது. பை சான்ஸ் ஏதோ ஒரு இதில் சடனாக அவரை பார்த்த ஏதோ ஒரு இவெண்ட்டில் வீடியோ ரெக்கக்னைஸே பண்ண முடியாது, அவர் தானே யூரன்ட்டு. என்ன இருக்குது, உலகம் மகிமே ஒரு பூவா போல் என்னடா வாடி எல்லாம் போயிடும். அதே ஸ்டேஜில் அவர் எவ்வளோ இதாக அவரை வேல்யூ பண்ணார். இப்போ இருக்கிறவங்க சிலர் சின்ன வயசுலேயே ரொம்ப பாப்புலர் ஆகிடுறாங்க, ரொம்ப பணக்காரம் ஆகிடுறாங்க, எல்லா உலகமே அவர் கால்கிட்ட கீழே இருக்குது, அவ்வளோ அவரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவ்வளோ அவரை ட்ரீட் பண்ணுறாங்க. அதே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாருங்கள், அவர் ஃபுல்லாக என்னாகிட்ருப்பாங்க, அவருடைய அடையாளமே இல்லாமல் மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த லைஃபே கொஞ்சம் காலத்தால் இந்த மகிமை. ஆனால் கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துக்காக வாழ்ந்தவர் கிறிஸ்துடைய மகிமையில் என்ன வராங்க கூட வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டுக்குது. அதனால் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான அந்த கோல்டு மெடல், நான் இது தாங்க கோல்டு, உலகெல்லாம் குப்பை அதுமனால உலகத்தில் கிடைக்கிற அந்த அந்த பதவிகள் அந்த அந்த அவார்டுகள் எல்லாம் குப்பை மாறிங்க, குப்பை போட்டுடலாம் அதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் அவின் அநித்தியமானது, நித்தியமானதல்ல. தேவன் கொடுக்கறது மகிமை, அவ்வளோ அவ்வளோ நித்தியமான மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்கிறாரு. அதனால்தான் கொரிந்தியர் பவுல் சொல்லும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் படித்ததை திரும்பி ஒரு வாட்டி வாசித்து பார்க்கலாம். 1 Corinthians 9:24 பவுல் என்ன சொல்கிறாங்க? பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திலே அநேகர் ஓடுறாரு, நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஓடுங்கள். ஒருத்தன் தான் பெற்றுக்கொள்றா, நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது, யாருங்க? ஆவிக்குறியான மனுஷன் பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குறியான அந்த வாழ்க்கை, அதுல நீங்க ஜெயிக்கணும். ஓடுகிற அநேக ஓடலாம், அது எல்லாத்தையும் பீட் பண்ணி ஓவர்டேக் பண்ணி, மாம்ச இச்சைகள், பண ஆசை, உலக மரியாதை இல்லைங்களா, சந்தோஷம், இச்சைகள், என்டர்டெயின்மெண்ட்டு, இதெல்லாம் ப்ரெசென்ட், இது ஷார்ட் லைஃபுக்கு இருக்கிறது, அதெல்லாம் விட்டு நம்ம ஓடி ஆவிக்குறையான அந்த பரிசை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி நம்ம ஓடணுன்றாரு. அப்புறம் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். பார்த்தீங்களா, இச்சையடக்கமாக இருக்கணும். பந்தயத்தில் ஓடுறவரெல்லாம் அவர் பெற்றுக்கொள்கிற அத்லீட்ஸ் எப்படி இருப்பாங்க? அவருக்கு வேறு ஆசைகள் இருந்தால் அதெல்லாம் விட்டுடுவாங்க. நம்ம மாதிரி சாப்பிட்றதில்ல, நார்மல் பீப்புள் மாதிரி இருக்கிறது இல்லை. அவர் நல்லா தூங்கின்னு நல்லா கம்ஃபர்டபுளாக டிவி பார்த்துன்னு சோஃபா மேலே உக்காந்துன்னு அப்படி இருக்கிறது இல்லை. ஏங்க ஆ, ஏன்னா அவர் அது அப்படி இருந்தால் வின் பண்ண முடியாது. ட்ரைனிங் 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 டிசிப்ளின், அப்போதான் அவர் ஜெயிக்க முடியும். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அவர் இவ்வளோ டிசிப்ளின் இருக்கிறது எதுக்காக? அழிவுள்ள கிரீடத்துக்காக அவ்வளோ அவர் பிரயாசப்படுறாங்க. ஆனால் நம்ம அழிவில்லாத ஒரு கிரீடத்துக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படணும் என்று சொல்கிறார் வாசிகள். இன்னொரு வாட்டி, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அழிவில்லாத கிரீடம், இப்ப இருக்கிறதுல அழிவு போற கிரீடம், மிஸ் யூனிவர்ஸ் கிரீடம் கொடுத்துறாங்க. யூனிவர்ஸ் தான் சௌந்தர்ய சௌந்தர்யமா இருக்கிற, ஆனா நெக்ஸ்ட் இயர் சேஞ்ச் ஆயிடும். இன்னொரு 5 போனால் அவர் எங்கேயோ யாருக்கும் ஞாபகம் இல்லை. அழிவுள்ள கிரீடங்கம் இல்லைங்களா, நம்பர் 1 சொல்லலாம். கோல்டு மெடலு எவ்வளோ வருஷம் சிலர் இருக்கிறாங்க இல்லைங்க, கோல்டு மெடல் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கன்சிக்யூட்டிவ் ஒலிம்பிக் கேம்ஸில் வின் ஆனவரல்ல, அவர் மாதிரி யாரும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உசேன் போல்ட்ன்றோம், 3 ஒலிம்பிக்ஸில் கோல்டு வந்திருக்குதுங்க அவருக்கு இல்லைங்களா. ஆனால் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு 2016 இதில் ஒலிம்பிக்ஸில் 16 or 17 எப்பாச்சு லாஸ்ட்டு, அதில் என்ன அவள் போயிட்டாரு இல்லைங்களா. இப்போ வந்து 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 லாஸ்ட்டில் போயிட்டு 3rd வந்தார், அப்புறம் போகிறத விட்டுட்டார். அப்புறம் எல்லாத்துக்கும் என்ன இருக்குதுங்க, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுது,
முடிஞ்சு போயிடுது, அழிவு உள்ளது இதெல்லாம். அந்த பொசிஷன் கொஞ்ச காலத்தான் மெயின்டைன் பண்ண முடியும், அப்புறம் அதுக்குன்னா இன்னொருத்தர் வந்துடுவார் அந்த பிளேஸில், மகிழ்ச்சியில் அவருக்கு போயிடும் இல்லையா சகோதர சகோதரி. அதனால் நம்ம அழிவில்லாத ஒரு ஒரு பந்தயத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம ஓடணும் என்றதாக இங்கே எவ்வளோ கிளியராக நமக்கு சொல்கிறார். 26 ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். இப்போ சொல்கிறாங்க ஆகையால் நான் என்ன சொல்கிறாங்க திரும்பி வாசிங்களா. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன்ன்றார். ஆனால் தேர்ஃபோர் ஐ டு நாட் ரன் லைக் சம் ஒன் ரன்னிங் ஏம்லெஸ்லின்றாங்க. ஏம்லெஸ்ல என்னங்க, சும்மா ஓடுறதல்ல, ஒரு ஏமை வச்சுக்கினேன், அதுக்கு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஓடணும். அதுதான் நம்ம யோசனை, ஒரு ஏமை வச்சுக்கணும் இல்லையா. ஓடினேந்தான் ஆகாது, ஒரு பர்பஸ், ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக ஓடணும். எல்லா விஷயத்தையும் செய்யணும்னா ஆகாதுமா, ஒரு விஷயத்தை வச்சுக்கினேன், அந்த ஏம் வச்சுக்கினேன், அதுக்கு ஓடணும். அப்புறம் என்ன சொல்கிற நெக்ஸ்ட்டு, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். என்னங்க ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன சொன்னீங்க, அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். சிலம்பம் பண்ணேன்னா ஃபைட்டிங், பாக்ஸிங். ஐ டு நாட் ஃபைட் அஸ் ஒன் என்னங்க, ஹூ பீட் அட் த ஏர்ன்றாங்க. இப்போ பாக்ஸிங்கில், இப்போ பாக்ஸிங் வந்து இன்னொரு இது ஸ்போர்ட், அது அடிக்கும் போது ஒருத்தன் அடிக்கிறா எல்லாம் காற்றுக்கு அடிச்சுட்டு இருந்தவன் என்ன வர லாஸ்ட்டில் சோத்து போய்ட்றான், காற்றுக்கு அடிக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய எனர்ஜியெல்லாம் தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணினிருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவன் நமக்கு டேலண்ட் கொடுத்துருக்கிறாரு, புத்தி கொடுத்துருக்கிறாரு, நமக்கு எவ்வளோ வசதி கொடுத்துருக்கிறாரு இல்லையா, பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். உலக காரியங்களை செய்தனே இருந்தால் ஒரு பிரயோஜனம் இருக்காது அன்றாருங்க. பைதவே நான் எப்படி பாக்ஸிங் சொன்னார், பாக்ஸிங்னா அடிக்கும்போது அது வந்து எதிராளி மேலே விழணும், போய் அடி காற்றுக்கு விழுந்தால் பிரயோஜனம் இல்லை. பார்த்தீங்களா சில பாக்ஸிங் எல்லாம் அடிச்சு நேர்ப்பாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அது எங்கெங்கோ போய் நிற்கும், அவர் தப்பிச்சு நேர்ப்பாங்க, அடி வேணால் கரெக்டாக விழணும். அப்போ இந்த பாக்ஸிங் சொல்லும் போது கூட இந்த பாக்ஸிங் நம்ம வேறு சகோதரர் கூட வச்சக்கூடாது, திரும்பி மிஸ்டேக் பண்ணிக்காதுங்க. பாக்ஸிங்கான சிலர் இருக்கிறாங்க நல்லா சண்டை போடுற, யார் கூட வேறு சகோதரர்கள் கூட, சகோதரிகள் கூட, வீட்டில் அத்தை கூட, நம்ம யார் கூட, மருமகள் கூட இல்லையா, ஆஃபீஸில் எல்லோரும் கூட சண்டை, அதெல்லாம் சண்டை. பாக்ஸிங்கனா உங்கள் புது சிருஷ்டிக்கும் பழைய மனுஷனுக்கும் அது பாக்ஸிங், அது மற்றவர்கிட்ட பாக்ஸிங் அல்ல. புது சிருஷ்டி இருக்குத, தேவனுடைய சித்தத்தை செய்யணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும்னு புது மனசு கொடுத்துருக்குறாங்களே, அது எதுக்கு விரோதமாக பாக்ஸிங் பண்ணும், அந்த பழைய ஆட்சிகள் இருக்குத. ஆறாமல் இரு, நல்லா சாப்பிட்டு தூங்கி நிடு, நல்லா என்ஜாய் பண்ணு, என்டர்டெயின்மெண்ட் பார்த்து நிறு, உலக காரியங்களை நீ பாவச்சிகளை செய்யணும் அந்த ஆசை இருக்குது, அதுக்கு விரோதமாக பாக்ஸிங் பண்ணும், அதுக்கு அடிக்கணும், அடிக்கணும். இங்கே பவுல் சொல்கிறார் பண்ணணும், எப்படி நான் என் சரீரத்தை நானே அடித்து அதை கண்ட்ரோல் பண்ணுறான்றாங்க, இல்லைன்னா அதே நாடு அது நம்ம ஜெயிக்கொள்ளும். ஆவிக்கிறேன் வாழ்க்கையை அடிச்சிட்டோம், அடிச்சுட்டு ஆவிக்கிறேன் வாழ்க்கை இல்லாத போயிடும் பாருங்க. அதுலேயும் வருது 26 ஆயிடுச்சுல, ஆ 27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாத படிக்கு, ஆகாதவனா போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். அது தாங்க ஒடுக்கி, பாக்ஸர் அடிக்கணும், காத்து கடிக்கிறதுல ஒடிக்கணும், யாரு குடிக்கணும், என் சரீரத்தை ஒடிச்சு என்ன பண்ற, அது என்ன பண்ற, அது ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன், கீழ்படுத்துகிறேன், என் சரீரம் கீழ்படையாது, தேவனுக்கு கீழ்படையாது, அது அது வந்து மாம்சீகரமான பாவத்துக்கு போவான்னு சொல்லுது. அந்த ஆசைகளை ஒடிச்சு கீழ்படிக்கணும், அதுதான் நம்ம பாக்ஸிங்கை நம்ம செய்யணும் சகோதரர். ஸோ இந்த பாக்ஸிங்கில் அதே மாதிரி இந்த போராட்டம் ஓடி நிற்கும்போது ஆவிக்குரியான ஒரு ஓட்டத்தில் நம்ம ஃபஸ்ட் வந்து நிற்கிறோமா, முன்னே போய் நிற்கிறோமா, அதுதான் நம்ம போராடுற. வேற ஓடுறவரைனா வேற ஆசைகள், மாம்சீகமான இச்சைகள், அதுக்கு விரோதமாக நம்ம ஓடுறோமா என்று சொல்கிறாரு இல்லைங்களா. அதனால 7 விஷயம் இன்னொன்று பார்த்து, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாத படிக்கு, அங்கே ஆகாதவனாக போகாத படிக்கின்ற இங்கே என்ன சொல்கிறாங்க, ஐ மை செல்ஃப் மே நாட் பி டிஸ்குவாலிஃபைட் ஃபார் த ப்ரைஸ்ன்றாங்க. ஆனால்
அந்த பொருளை பெற்றுக்கொள்ளாதபடி நான் தள்ளப்பட்டவன் ஆகக்கூடாது, ஆகாதவன் ஆகாதபடிக்கு நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்கிறார். அதனால் இட்ஸ் எ ஃபைட், ஓட்டம் இருக்கிறோம், காம்படிஷன் இருக்குது, யாருக்கு யாருக்கு விருதமாக, புது சிருஷ்டிக்கும் பழைய சுபாவத்துக்கும் போராட்டம் அங்கே நடந்துன்னு இருக்குது என்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கொலோசேயரில் விட்டுட்டோமே, அங்கேருந்து கண்டினியூ பண்ணிடலாம். கொலோசேயர் 3:5. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அது தாங்க அழித்து போடுங்கோ, இங்கிலீஷில் மாட்டிஃபை, புட் டு டெத்ன்றாங்க. அத்தான் எப்படின்னா இந்த என்னென்ன சொன்னாரிங்கோ. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, பார்த்தீங்களா, துரீச்சை, மோகம், என்னங்க, அசுத்தம், விபிச்சாரம், இது தான் மெயினாக சொல்கிறோம். இது தான் சரீரா ஆசைகள் இருக்குது. இது தான் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், விக்கிரக ஆராதனையா. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அழித்து போடுங்க, கொலை பண்ணுங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன பண்ண, நம்ம மரித்தோம் என்று நம்ம எண்ணிக்கொண்டோம், எண்ணிக்கொண்ட போங்காது, ஒவ்வொரு நாளும் அது என்ன பண்ணிருக்கணும், அடிச்சு கொலை பண்ணிடணும். அந்த ஆசைகள், அந்த சொன்னார், அந்த துரிச்சைகள், அது அந்த துரிச்சைகள், வெபிச்சாரம், இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு விட்டுட முடியாதுங்க. இதெல்லாம் எப்படின்னா அந்த இச்சைகளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுங்க. ஒரு அக்னிக்கு அக்னியில் என்ன போட்டாலும் எரிஞ்சுனே இருக்கும், இன்னும் போட்டால் இன்னும் ஜாஸ்தி எரியும். அந்த மாதிரி இந்த துரிச்சங்களுக்கு நம்ம அதை ப்ளீஸ் பண்ணோம், நான் உப்பு கொடுத்தா கொஞ்சத்தில் முடியாதது, ஒரு பாவத்தில் முடியாதது, இன்னும் அதிகமாக கொடுத்துனே இருக்கணும். அதனால அந்த இச்சைகள் என்ன பண்ணணுங்க, அழிச்சு போடணும் என்றதாக இங்கே நமக்கு சொல்கிறார். 6 இவைகளின் பொருட்டே கீழ்படியா. அப்புறம் அங்கே இன்னொரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி என்ன சொன்னார், ஆராதனையான பொருளாசை ஆகிய இவை. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, பார்த்தீங்களா, துரீச்சை விக்கிரக ஆராதனைக்கு சமமான துரீச்சை என்றாங்க. துரீச்சை என்னங்க, கிரீடு, கிரீடனா அந்த துரீச்சை. இது வந்து இந்த பண ஆசை மட்டுமல்ல, இந்த பணம்னா கூட பணம் வச்சுனா வேற என்ஜாய் பண்ணலான்னு தான் பணம், ஜனங்கள் பணத்தை ஆசைப்படுறது. பணம் ஆசைப்படுறது எதுக்காக, அந்த பணம் இருந்தால் நீங்கள் என்ன வேணுமானா பண்ணலான்ட்டு. ஆனால் இந்த எல்லா காரியங்களும் விக்கிர ஆராதனைக்கு சமமாக இருக்குது இல்லையா. அதை என்ன பண்ணுறோம், அதை ஆராதனை பண்ணுறோம், தேவனை ஆராதனை பண்ணுறது விட்டுட்டு எதை ஆராதனை பண்ணி நிற்கிறோம், இந்த துரிச்சைகளே நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் 6 இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அதுக்கு தான் தேவனுடைய கோபாக்கினை வருது, தேவனுடைய கோபம். இந்த கொரோனானால எவ்வளோ பேருக்கு ப்ராப்ளம் ஆயிருக்குது, ஏன் இதெல்லாம் வந்தது, தேவனுடைய கோபம், இது வெளிப்பட்டு வருது, தேவனுடைய கோபம். உலகம் அவ்வளோ தேவனுக்கு விருந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் வருது இந்த கோபங்கள் எல்லாம். அப்புறம் 7 நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். முற்காலத்தில் செய்து கொண்டு வந்தீர்கள், பழைய அத்தை சொன்னது, பழைய மனுஷோ இதெல்லாம் செய்து கொண்டே வந்தது. இப்போ என்ன பண்ணணும், அதெல்லாம் சேஞ்ச் ஆகணும், அதெல்லாம் விட்டுடணும். அதில் சில லிஸ்ட் கூட கொடுக்குறாங்க, இங்கே பாருங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். பார்த்தீங்களா, இவெல்லாம் விட்டுடுன்றது. ஏன் கோபம் வருது, ஏன் இதெல்லாம் வருதுன்னா, அந்த ஒரு ப்ரைடு, ப்ரைடு என்னென்னங்க, அந்த பெருமை இருக்கிறதுனால, அந்த ஈகோ ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வரும் இல்லைங்கண்ணா. இதெல்லாம் விட்டுடுங்க. அப்புறம் ஒருவருக்கொருவர் போய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பார்த்தீங்களா, பழைய சிருஷ்டி, பழைய மனுஷனே அந்த செய்திகளை கலந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை தரித்து கொண்டீங்களே, இப்போ பழைய காரியங்களெல்லாம் விட்டுடுங்கோ. பழைய என்னங்கோ,
பொய் சொல்கிறது இப்போ அவ்வளோ காமன் ஆகிட்டு இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் தேவையில்லாமல் சொல்கிறது, வரேன்னு சொல்கிறது வர்றது இல்லை, பண்ணுறேன்னு சொல்கிறது பண்ணுறது இல்லை, வாக்கு கொடுக்கறது அங்கே மறந்துடுது. எவ்வளோ பேருங்க பேஜாராயிடுதுங்க இல்லைங்களா? எவ்வளோ பேர் கிறிஸ்தவர்களோ ரொம்ப பெரியோ பேசுகிறாரு, பார்த்தா ஒரு டைம் கொடுக்குறாங்க, இந்த டைமுக்கு வாங்கினா வர்றது இல்லை. அப்புறம் ஏன்னோ ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் பண்ணுறாங்களே, சும்மா சாக்கு பாக்கு சொல்கிறது இல்லைங்களா? இப்போ அது வந்து பிஸ்னஸ் டாக்டிக்ஸாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக அதை செய்கிறது. அதெல்லாம் பழைய மனுஷன காரியங்கள், அதெல்லாம் விட்டுடுங்கோ. அப்புறம் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பார்த்தீங்களா, புதிய மனுஷனை தரித்து கொண்டு யார், தேவனுடைய சொரூபத்துக்கு நம்ம என்ன ஒன்று வரணும். அதனால சகோதர சகோதரி, நாம் என்ன நம்முடைய ப்ரையாரிட்டி, நம்முடைய வாழ்க்கையில் என்ன ப்ரையாரிட்டி, ஆனால் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நிற்கிறோம், ஓட்டத்தில் ஓடி நிற்கிறோம், ஆவிக்குரியான மனுஷன் ஜெயிக்கும்படி நம்ம ஓடி நிற்கிறோமா, மற்ற ஓடுறவர் யாருங்கோ இந்த வேறு ஆசைகள் அதெல்லாம் நம்ம தாண்டி நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தேவனுக்கு கொடுத்து நம்ம ஓடி நமக்கு தேவன் வாக்குத்தத்தை பண்ணிக்கிற அந்த பொருளை பரலோக அந்த மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் சகோதர சகோதரி. அதனால் இதை பண்ணணுன்னா நம்முடைய விசுவாசத்தை தொடர்ந்துகிறவரும் முடிக்கிறவராகிற இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்து அவரே பார்த்துக்கொண்டே நம்ம ஓடணும். ஏன்னா இது நம்ம சொந்த பெலத்தில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால் நம்ம இயேசுவே நோக்கி கொண்டு அவர் கொடுக்குற பெலத்தினால் நம்ம இந்த ஓடத்தை ஓடி முடிக்கணும். கடைசியாக அந்த ஈபிரியர் 12 அதிகாரம் 3 வசன வாசித்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஈபிரியர் 12:1-3. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். பாத்தீங்களா, பொறுமல்ல ஓடணும். ஆனா பொறுமல்லன்னா ஓடுறது ஃபாஸ்டா ஓடணுமே, பொறுமை அப்படி ஓடுறது. ஆனா இது வந்து நம்ம ஓடுறது 100 மீட்டர் டேஷ் கிடையாது, 100 மீட்டர்ஸ்ல ஓட்டிட்டு முடிஞ்சதில்ல, மேரத்தான் மாதிரி கிறிஸ்துடைய ஓட்டம். மேரத்தானா இவ்வளோ இருக்குங்கோ, 10,000 மீட்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இல்லைன்னா கிலோமீட்டர் கணக்கு இருக்கும், ஓடினே இருக்கணும். இது ஒரு நாள் 2 நாள் முடிக்கிறது, வாழ்நாட்களெல்லாம் ஓடணும். ஓடி ஓடி லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், ஃபினிஷ் பண்ணும் இல்லைங்களா? அதை ஃபினிஷ் பண்ணல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது இல்லையா சகோதர சார்? எவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டு வந்தோம், எப்படி வாழ்ந்தோம், யார் ஜெயித்தாரு, மாம்சம் ஜெயித்ததா இல்லை ஆவிக்குரிய மனுஷர் ஜெயித்ததா? தேவனுடைய கிருபையினால இயேசு கிறிஸ்துவே நம்ம நோக்கி அவருடையிலேருந்து கொடுக்குற பெலத்தை பெற்றுக்கொண்டு நம்ம அந்த என்ன இயேசு கிறிஸ்து போல தேவனை பிரியப்படுத்த மக்களாக நம்ம ஜெயிக்கும்படி நம்ம இருந்தால் எவ்வளோ சந்தோஷம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பார்த்தீங்களா, அவர் முன்னால் வச்ச அந்த சந்தோஷத்தின் பொருட்டு வருகிற எல்லா நிந்தையும் துக்கத்தையும் கஷ்டத்தையும் அவர் சகித்து கொண்டார். நமக்கு ஏதோ எதிர்ப்பு வரலா இல்லைங்களா, அவமானம் வரலா, ஆனால் நமக்கு முந்தே வச்சிருக்கிற அந்த சந்தோஷம், அந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னு எப்போ நம்ம நினச்சிக்கணும், அதை வச்சுக்கினே மனசில் நம்ம ஓடணும். நித்திய ஜீவன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடு பற்றி சொன்னேனே என்னங்கோ, அந்த வீடு ஒன்றுமே இல்லைங்கோ, ஏன்னா பூமியே பாதப்படி, பாதப்படியில் ஒரு வீடு எவ்வளோ மகிமையாக இருக்க முடியும்? கம்பேர் பண்ணா தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிறார் இயேசு, அவர் பக்கத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதனால அந்த ஒரு மனசை வச்சு நீ நம்ம ஓடணும். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவரையே நினைத்து, இயேசுவே நினைத்து கொண்டு அவருடைய கிருபையினால எப்பொழுது ஜப செய்து நம்ம அவருடைய தேவனுடைய சித்தன் அறிந்து அதை செய்யறதுக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்ந்தனா அந்த ஃபினிஷ் லைனில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இல்லைங்களா தேவனுடைய மகிமேல தேவன் கையிலேருந்து அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இவ்வளோ நாள் ஓடினேன்னு நமக்கு விருதமாக சேட்டன் எவ்வளோ எதிர்ப்புகள் கொண்டு வரலாம், டிஸ்கரேஜ் ஆகிடலாம், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் நம்ம டிஸ்கரேஜ் ஆகலாம், விழுந்தாலும் எழுந்து திரும்பி என்ன பண்ணணும், ஓடணும். லாஸ்ட் இருக்கும் ஃபினிஷ். இவ்வளோ வருஷம் எப்படி வாழ்ந்தீங்கோ அதை விட்டுடுங்க, ஃபினிஷ் தான் முக்கியம். இப்போ
தேவனுடைய கிருபையில் ஃபினிஷிங் லைன் கிட்ட கிட்ட வந்து நிற்கிறோம். இப்போ நம்ம சோர்ந்து போகிறது வேண்டாம். இப்போது எப்போ இல்லாத அந்த வாஞ்சி நமக்குள்ளே வரணும். ஆரம்பத்துலேருந்து அந்த முதலாவது அன்பு மாதிரி நம்ம அந்த வாஞ்சியை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு நல்ல ஜெப பண்ணி நம்ம செய்ய வேண்டியதை செய்து நம்ம தேவனுக்காக 100% நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம எவ்வளோ பெரிய வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்படி வாழும்படி தேவன் தானே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.